sahanavavatu sahanau bhunaktu sahaviryam karavavahai tejasvinavadhitamastavidvishavahai Om Shanti, Shanti, Shanti. Aryati Tarasivara Bhagavani Sagugail Arivai Rami Paramatuman Arunachala Ramanan Parivalulam Ruganala Paranandidu Bhuvayandu Arivam Viritiravai Nisam Arivai Adveliyam Annamalayai Adiye Sarva Vedanta Siddhanta Sarva Vedanta Siddhanta Gocharam Tamagocharam Gocharam Tamagocharam Govindam Paramanandam Govindam Paramanandam Sadgurum Pranatosmyaham Sadgurum Pranatosmyaham Shall read from 103. Antakkaranameteshu Antakkaranameteshu Chakshuradishu Varshmani Chakshuradishu Varshmani Ahamityabhimanena Ahamityabhimanena Tishtatyabhasa Tejasa Tishtatyabhasa Tejasa Ahankarasa Vijneyaha Ahankarasa Vijneyaha Karta Bhokta Bhimanyayam Karta Bhokta Bhimanyayam Sattvadi Gunayogena Sattvadi Gunayogena Chavastatrayamashnute Chavastatrayamashnute Vishayanamanukulye Vishayanamanukulye Sukhi Dukhi Viparyaye Sukhi Dukhi Viparyaye Sukam Dukkam Chatadharmaha Sukam Dukkam Chatadharmaha Sadanandasya Natmanaha Sadanandasya Natmanaha Aha Netriya Dinam Parthom Inda Pulangalanadu Pulaninba Porutkalai Parkiradu, Ketkiradu, Arigiradu Apdi Arivadarku Manamanadu Pinne Irukka Vendum Endru Parthom Yen Apdi Sonnom Manamanadu Pinne Irukkanum Yen Solrom அந்த மனதின் ஊடாகத்தான்
அந்த ஆத்ம ஒளியினுடைய பிரகாசம் வெளிப்பட்டு, அதான் இங்க சிதாபாசன்னு சொன்னாங்க, வெளிப்பட்டு எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது. இந்த பூதாகாசத்துல, இந்த உலகத்துல ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட், ஒரு விளக்கு தான் வந்து எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது இல்லையா. அதுபோல இந்த உலக விஷயங்களை கண்கள் காதுகள் அறிய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பின்னாடி ஆன்ம சைத்தன்யத்தோட ஒளி இருக்கணும். நம்மளோட அட்டென்ஷன் சொன்னேன் இல்லையா, இருக்கணும். ஆக அந்த சிதாபாசன், அதாவது அந்த ஆன்ம ஒளியானது அந்த அந்த கரணத்துல வெளிப்படுதே, அவன்தான் அகங்காரியா இருக்கும். அகங்காரியாக இருந்து என்ன சொல்றான், அந்த உடம்பு மனதோட ஐக்கியப்பட்டு கொண்டு என்ன சொல்றான், நான் இதுவாக்கும் நான் அதுவாக்கும் அப்படிலாம் கொக்கரிக்கிறான். அது மாத்திரம் நான் செய்பவன் நான் அனுபவிப்பவன் கர்த்தா போக்தா அபிமான்யம் என்பதாகலாம் அவன் சொல்கின்றான். அவன்தான் அந்த அகங்காரி தான், மேல மேல அந்த அகங்காரி தான் அவஸ்தாத்ரயம் இந்த மூன்று அவஸ்தைகளையும் அனுபவிக்கின்றான். ஆக சத்துவகுணத்தோடு பொருந்திருக்கும் பொழுது இந்த விழிப்பு நிலையை அனுபவிக்கின்றான். ரஜோகுணத்தோடு பொருந்திருக்கும் போது கனவு நிலை, தமோ குணத்தோடு பொருந்திருக்கும் போது ஆழ்ந்த உறக்க நிலையை அனுபவிக்கின்றான். ஆக இந்த ஆன்ம வழியானது தான் அந்த மனது அப்படிங்கிறது வெளிப்படும் பொழுது சிதாபாசமாக வெளிப்படுது, ஒரு பிரதிபிம்பமாக வெளிப்படுது, அதுதான் அகங்கார். ஸோ அதனால தான் சொல்கிறோம் மனதுடைய அந்த ஒரு கிரேஸ், அந்த மனது வந்து பின்னாடி இல்லாட்டி இந்திரியங்களால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அறிய முடியாது. ஏன்னா அந்த மனது கூட தான் வெளிப்படுறான், வெளிப்பட்டு என்ன செய்யறான், இந்த உடல் தர்மத்தையும் மன தர்மத்தையும் தன்னுடைய தர்மமாக ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே உடல் மாறுபடும் போது மனதில் சஞ்சலம் ஏற்படும் போது தன்னுடைய சஞ்சலமாக மாறுபாடாக சஞ்சலமாக நினச்சிக்கிறான். அதனால தான் நான் தான் போக்தா, நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தான்னு குக்கரிக்கிறான். அதோட விளைவாக இன்ப துன்பம் வரும்போது நான் தான் அனுபவிக்கிறேன்னு அழறான். ஸோ ஆக இந்த அகங்காரி ஆன்மஸ்வரூபம் கிடையாது, அல்லது உண்மையான ஸ்வரூபம் கிடையாது. இவன் ஒரு பொய் உணர்வு தான். நம்ம நேற்று பார்த்தோம், ஒரு பக்கெட்டில் தண்ணீர் இருக்கிறதா, அதில் சூரியனோட பிரதிபிம்பம் எல்லாவற்றையும் விளக்கிக்காங்க, இருட்டறையில் பார்த்தோம். ஆக இந்த தண்ணீர் ஆடினா அந்த பிரதிபிம்பம் ஆடும், தண்ணீர் கலங்கி இருந்தால் பிரதிபிம்பம் அது மங்களாக இருக்கும். அதுபோல தான் இந்த மனமானது ஆடு ஆடிக்கொண்டு அசந்து கொண்டே இருந்தால் இந்த அகங்காரியாவன் சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றான். அது கலங்கி இருந்து சொன்னால் இவனுக்கு அவ்வளோ பிரைட்னஸ் இல்லை, டல்லாக இருக்கான். அவை எல்லாம் உபாதி தோஷத்தோடு சேர்ந்தது தானே ஒழிய, இதெல்லாம் இந்த மாறுபாடுகள்லாம் ஆன்மாவை சேர்ந்தது கிடையாது. இதுதான் இது ரொம்ப கிளியராக பார்த்தோம். இந்த விவேகம் இதெல்லாம் அது அனாத்ம வஸ்து, அதாவது இந்த அகங்காரியை சேர்ந்ததை ஒழிய என்னை சேர்ந்தது கிடையாது. ஈவன் சுகதுக்கம்லாம் கூட என்ன சொன்னார் நிதி, அந்த அகங்காரிக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அவன் கிடைச்சதுன்னா அவன் ஆஹான்னு குதிக்கிறான், சுகின்னு சொல்கிறான். அது கிடைக்காம போயிடுச்சுன்னா துக்கின்னு சொல்கிறான். ஆகவே இது எல்லாமே சுகதுக்க நிகழ்ச்சி எல்லாமே இந்த அகங்காரிக்கு தான், இந்த பர்சனாலிட்டிக்கு தான், ஆன்மஸ்வரூபத்திற்கு கிடையாது. அவன் எல்லாவற்றிலும் சாட்சி மாத்திரமாக இருக்கிறான், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறான், எதனாலும் பந்தமுறாமல் இருக்கிறான், எதனாலும் கலங்கமடையாமல் இருக்கின்றான். அதுதான் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம். இதை தான் நேற்று சொன்னார், இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இந்த விவேகத்தை கை கொண்டோம்னு சொன்னால் நாம் அந்த ஸ்வரூபத்திலேயே பொருந்த முடியும். இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு சுவையான விஷயம் சொல்கிறார், அகங்காரத்தை பற்றி சொல்லியாச்சு இல்லையா, அடுத்து ஆனந்தத்தை பற்றி சொல்லணுமே. முதல்ல என்ன சொன்னார், அதாவது இந்திரியங்களை பற்றி சொன்னார், அதனுடைய பட்டுத்துவம் அந்தத்தன்மை மந்தத்தன்மை இல்லை நன்றாக தெரிகின்ற தன்மை, இதெல்லாம் வந்து அந்தந்த இந்திரியங்களுடைய மாறுபாடு, ஆத்மாவோடது இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி பிராணன், இவன் பசி தாகலாம் கூட பிராணனுடைய சேர்ந்ததை ஒழிய நம்ம ஆன்மாவை சேர்ந்தது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த அகங்காரியை பற்றி இந்த அந்த கரணத்தை பற்றி பேசியாச்சு, இப்போ அதுக்கும் சூட்சமாக ஆனந்தம் இருக்கே அதை பற்றி சொல்லிட்டு அப்புறம் அதில் எப்படி ஆன்மஸ்வரூபம் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுது, அந்த ஆத்மஸ்வரூபம்னா என்ன, அந்த விஷயத்தில் ஆன்மஸ்வரூபத்துடைய தொடர்பு என்ன, அதெல்லாம் சொல்ல போகிறாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்கள், ரொம்ப நல்ல நம்ம உள் வாங்கி இதை நம்ம
சிந்திச்சோன்னு சொன்னா, கான்டெம்ப்ளேட் பண்ணோம் சொன்னா, நம்மளோட வாழ்க்கையை தலைகளாக மாறிவிடும். பாருங்க இப்ப என்ன சொல்றாரு, ஆத்மா தத்வேன ஹி ப்ரேயான் விஷயோ நஸ்வத ப்ரியா ஸ்வத ஏவ ஹி சர்வேஷாம் ஆத்மா ப்ரியதமோ தத ஆத்மா சதானந்தோ நாஸ்ய துக்கம் கதாச்சன ஆத்மா தத்வேன ஹி ப்ரேயான் விஷயோ நஸ்வத ப்ரியா ஸ்வத ஏவ ஹி சர்வேஷாம் ஆத்மா ப்ரியதமோ யதஹ தத ஆத்மா சதானந்தஹ நாஸ்ய துக்கம் கதாச்சன ஆத்மார்த்தத்வேன ஹி ப்ரேயான் விஷயா. விஷயான இங்கே உள்ளே இங்கே உள்ள பொருட்கள், அந்த பொருட்களில் நபர்களும் சேர்ந்து தான், நபர்கள் அர்த்தம் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அதுவும் சேர்ந்து தான் சொல்கிறார். ஆத்மார்த்தத்வேன ஹி ப்ரேயான் என்னர்த்தம், அதாவது ஆத்மான்னு சொல்லக்கூடிய நமக்காகத்தான் இந்த விஷயங்களை நாம் விரும்புகிறோம், ஏ நமக்கு அவை இன்பம் தரும் என்ற ஒரு எண்ணத்தினால் அதை நாம் விரும்புகிறோம். நமக்கு இன்பம் தராது, துன்பமே தரப்போகிறது என்று சொன்னால் அதை வெறுத்து விடுவோம், அதை விட்டு விடுவோம். ஆகவே என்ன சொல்றார், ஆத்மா தத்துவேன ஹி பிரேயான் விஷயா. இந்த உலகத்தில் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் பொருள்கள் இருந்தாலும் எதற்காக அதை நம்ம விரும்புகிறோம், ந ஸ்வதஹ பிரியா, அந்த பொருளுக்காகவே அந்த பொருளை விரும்புறது இல்லை நாம, அது நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்பதற்காக நம்முடைய பொருட்டாகத்தான் அதை நாம நேசிக்கிறோம், விரும்புகிறோம். இப்போ ஒரு குருடா இருக்கோம், அழகான காட்சி அப்படின்னு சொல்றீங்க, ஆஹா அந்த சூரிய உதயத்தை பார் என்ன அழகா இருக்கு அப்படின்னு எவ்வளவோ விவரிக்கிறீங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன பிரயோஜனங்கிறோம், என்ன அர்த்தம், எனக்கு என்ன ஆச்சு அதனால, எவ்வளவுனா அழகா இருந்துட்டு போட்டு நீ ரசி அனுபவி, எனக்கு ஒண்ணும் இல்லைனால அவனுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி அறுசுவை விருந்து படைக்கப்பட்டிருக்கு, இவனுக்கு வயத்துல கோளாறு, காய்ச்சல் காய்ச்சல் நான் கசக்குது, அவன் என்ன சொல்றான், எனக்கு என்ன பிரயோஜனம், என்னமோ சாப்பிடுங்க நீங்க, நான் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். சோ அந்த பொருளுக்காக அந்த பொருளை நம்ம நேசிக்கிறது இல்லை, நமக்கு அது இன்பத்தை கொடுக்கிறது என்கின்ற ஒரு நினைப்பினாலதான் அதை நம்ம நேசிக்கிறோம். அதே மாதிரி எல்லா உறவுகளுமே அப்படிதான், மனைவி மக்கள் எல்லாருமே அப்படிதான், நமக்கு இன்பத்தை கொடுப்பதனால் நம்ம அவங்களை நேசிக்கிறோம். எந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்களோ, நம்ம சொல்லி பார்ப்போம் பேசி பார்ப்போம், ஆனால் துன்பத்தையே கொடுத்து கொண்டு இருந்தாங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் மனம் வெறுத்து விடுகிறது. ஆகவே அந்த பொருளுக்காக அந்த பொருளை நாம் விரும்புவதில்லை, நம்ம நம்முடைய பொருட்டாகத்தான் அந்த பொருளை விரும்புகிறோம். இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க, அதான் அந்த பிருகதாரண்ய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, நம்முடைய பொருட்டு தான் எல்லாமே நமக்கு இன்பமாக தெரிகிறது, எல்லாவற்றையும் நேசிக்கின்றோம், நமக்கு இன்பத்தை தரலையோ அவ்வளவுதான். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஆத்மா தத்துவேன ஹி பிரியா பிரியான் விஷயா நஸ்வத பிரியா ஸ்வத ஏவ ஹி சர்வா சர்வேஷாம் ஆத்மா பிரியதமோ யதஹ.
எந்த ஒரு பொருளை அந்த பொருளுக்காகவே நேசிக்கிறோம்னு கேட்டால் நம்மை தான். ஏன் அப்படி? நாம் என்னவா இருந்தாலும் சரி நாம் நம்மளை வெறுக்கிறது இல்லை, அவ்வளோ நம்ம நேசிக்கிறோம். நம்ம சொல்லிப்போம் அப்பப்போ என்னை எனக்கே பிடிக்காமல் வருதுன்னு. ஆனால் நம்ம நம்முடைய நன்மைக்காக தான் எல்லாம் செய்கிறோம். ஆக்சுவலாக நன்மை என்ன, நமக்கு சந்தோஷத்துக்காக தான் எல்லாம் செய்கிறோம். நம்மை நாம் ரொம்ப நேசிக்கிறோம் எல்லாருமே. ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை கூட காமிச்சா கூட நான் எங்கே இருக்கேன்னு முதல்ல பார்க்குறோம். ஏன், நம்ம தான் நம்மளை நேசிக்கிறோம் ரொம்ப. இந்த மனமானது எதை நேசிக்கும்னு கேட்டால், எது இன்பத்தை தருதோ அதுதான் நேசிக்கும் இந்த மனம். அதுதான் அதோடைய தர்மம். இந்த ஆன்மாவானது ஆனந்த சுரூபியாக இருக்கிறதுனால தான் நமக்கு நம்ம மேலே அவ்வளோ பிரியம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். நாம் என்ன காரணம் இல்லாமல் நம்மளையே நம்ம நேசிக்கிறோம்? ஏன்னா இது ஆனந்த ஸ்வரூபம், அதனால தான் இந்த மனம் இதை நேசிக்கிறது, நாம் நம்மளை நேசிக்கிறோம். ததா ஆத்மா சதானந்தா. ஆகவே இந்த ஆத்மாவானது ஆனந்தமயமாகத்தான் இருக்க முடியும், ஆனந்த வஸ்துவாக தான் இருக்க முடியும். ந அஸ்ய துக்கம் கதாச்சன, அதில் துக்கமே இருக்க முடியாது. சர்வேஷாம் ஆத்மா பிரியதமோ யதா, எல்லா பொருட்களை காட்டிலும் இந்த ஆத்மா தான் நமக்கு பிரியதமோ யதா. சூப்பர் லேட்டிவ்ல சொல்றார் பிரியதமம்னு அர்த்தம், மிக 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 நெருங்கிய மனதுக்கு விரும்பியதாக இருக்கிறது. தாரதமியம்னு சொல்லுவாங்க, பிரிய தரகான்னு சொல்லுவாங்க, பிரிய தமகான்னு சொல்லுவாங்க. தரம்னா அது வந்து கம்பேரட்டிவ், தமகானா சூப்பர் லேட்டிவ். அதுவும் எதோடையுமே ஒப்பிட முடியாது. நம்ம ஆத்மாவை நம்ம ரொம்ப ரொம்ப நேசிக்கிறோம். ஏன் நேசிக்கிறோம்? என்னது ஆனந்த ஸ்வரூபம். ஆகவே தான் என்ன சொல்லப்படுகிறது, இந்த ஆன்மா வந்து ஸ்வரூபம் வந்து ஆனந்தமயமானது, ஆனந்த ஸ்வரூபம், அதிலே கொஞ்சம் கூட துக்கம் கிடையாது. இதை நாம் அறியாத கோளாறுனால தான் நம்ம நம்முடைய ஸ்வரூபமே ஆனந்தம். இது அறியாத கோளாறுனால தான் என்ன செய்கிறோம், எனக்கு ஆனந்தமே இல்லை, எங்கேயாவது ஆனந்தம் கிடைக்காதான்னு நம்ம அலையிறோம். ஏதாவது பொருளில் கிடைக்காதா, இல்லை உறவுகளில் கிடைக்காதா, எதுலையாவது கிடைக்காதான்னு சொல்லி நம்ம தேடி அலையிறோம். ஆனால் அந்த பொருள் அந்த நபர்கள் கூட ஏன் தேடுறோம், நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுனால தான். நமக்கு ஆனந்தம் கொடுக்காட்டி சொல்லி அப்படின்னா எல்லாருமே செல்ஃபிஷ் தானே கேட்டோம். ஆமாம், இந்த உடல் மனதோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிற வரைக்கும், அகங்காரியாக இருக்கிற வரைக்கும் வி ஆர் ஆல் செல்ஃபிஷ் ஒன். ஆனால் அந்த ஸ்வரூபத்தில் ஒன்றுன பிறகு என்ன ஆகிடும், அதுதான் எல்லாமாக நமக்கு ஒரு எல்லாமாக விளங்கும். அப்போ எல்லார்ட்டையும் ஒரு நேச்சுரலான எஃபர்ட்லெஸ்ஸான ஸ்பான்டேனியஸான ஒரு அன்பு உண்டாகும். அது வரைக்கும் எவ்வளவுதான் நம்ம ரொம்ப பிரமாதமாக இருந்தாலும் நம்மை தான் நம்ம விரும்புகிறோம். ஆக இந்த உலகத்தில் பல பொருள்கள் இருக்கின்றன. நம்ம மனசு என்ன சொல்லுது, ஒரு சில பொருள்களில் இன்பம் இருக்குன்னு நினைக்குது, ஒரு சில பொருளில் ஒன்றும் இல்லை துன்பந்தான் இருக்குன்னு நினைக்குது. ஏன் இப்படி நினைக்குது, தன்னோட வாசனாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஏற்கனவே உள்ளத்தில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ், அதனால அப்படி நினைக்குது. புளியஞ்சாதம், ஆ இவ்வளோ டேஸ்டாக இருக்கும், ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், அது நமக்கு ஒரு வாசனாதியாக இருக்குது, அதனால விரும்புகிறோம். வெள்ளைக்காரனுக்கு புளியஞ்சாதம் கொடுத்து பாருங்க, பூணுத்து போவான், இது என்னது நான் சென்ஸ்மா, இது எப்படி சாப்பிட்றீங்க நீங்கள் இதெல்லாம், அவ்வளோ சவராக இருக்குது, கேன் யூ ஈட் திஸ் அப்படின். ஆனால் அவன் சாப்பிட்ற சாப்பாடு சாமான நம்மளால் சாப்பிட முடியாது. பட் ஸோ அந்த அந்த பொருளையே இன்பம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் தான் அது இன்பத்தை கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்குது. ரெண்டாவது, ஒரே நபருக்கே எல்லா சமயத்தும் அந்த பொருள் இன்பம் கொடுக்காது, அவனோட மனசு ரொம்ப ஒடிஞ்சு போய் நொந்து போயிருந்தான்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு தோல்வியோ இல்லை ஏதோ ஒரு மன வருத்தம், அப்படி ஒரு வருத்தத்தில் இருந்தான்னா அவனுக்கு அந்த எதுவுமே ரசிக்காது. அப்படி இருக்கும்போது பார்த்தா பொருளில் தான் இந்த இன்பம் இருக்குன்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆக எங்கே இன்பம் இருக்குன்னா ஆன்மாவில் தான் இன்பம் இருக்கு உண்மையிலேயே. அந்த ஆன்ம இப்போ ஒரு பொருள் வேணும் 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 சொன்னால் அஜிடேஷன் இருக்கு, அது கிடைச்ச பிறகு கொஞ்சம் நேரம் அடங்கிடுது. அப்போது ஆத்மானந்தமும் தான் வெளிப்படுதே ஒழிய அந்த பொருள்லேருந்து ஆனந்தம் வர்றதில்லை. இதுக்கு எப்பயும் சொல்கிற உதாரணம் என்னங்க, நாய் அந்த எலும்பு துண்டை கரங் கரங் கடிச்சு அதோட வாய் கிழிஞ்சு ரத்தம் வருது, அது எனக்கு அந்த எலும்பு துண்டுலேருந்து வருதுன்னு அதை சாப்பிட்டு தான் அது. இது ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள். அதுபோல் தான் நாம் ஆக்சுவலாக இந்த பொருள்களை அனுபவிக்கும்போது
ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. மாங்கானா பிடிக்க தான் செய்யும் இல்லையா, அது அதோடைய குணம். ஆனால் அந்த குணத்துல இன்பம் இருக்கு யார் சொன்னா? ஏன்னா ஒருத்தனுக்கு அது இன்பத்தை கொடுக்குதுன்னு ஐயாங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட வாசனாதிகளை பொறுத்து தான் இன்ப துன்பத்தை நம்ம கணிக்கிறோம், அதுல உண்மையிலே இல்லை. ஆனால் அந்த ஆசைகள் கிளம்பும் போது மனசு அப்படியே சஞ்சலிக்குது, சஞ்சலிக்கும் போது ஆத்மானந்தம் வெளிப்பட முடியாது. அதை அனுபவிச்ச உடனே அந்த மனம் அமைதியான ஒன்று, அதிலிருந்து ஆத்மானந்தம் வெளிப்படுது, அதுதான் உண்மையான ஆனந்தம். நமக்கு தெரியாம அந்த பொருள் அங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் திருப்பி திரும்ப அந்த பொருளை நாடுறோம். ஆகவே அதுவாகவே எந்த பொருளுமே இன்பத்தை கொடுக்காது. ஆனா இந்த ஆன்மஸ்வரூபத்தில் அப்படி கிடையாது. எதை எதை பொறுத்தும் கிடையாது, அதுவே ஆனந்தமயமானது, நமக்கு இன்பத்தை தரவல்லது. அதனாலதான் அதை ரொம்ப நேசிக்கிறோம் நம்ம. எப்படி சுவாமிஜி இப்படிலாம் சொல்றீங்க? ஆன்மாவே ஆனந்த சுரமானது, அதுவே ஆனந்தத்தை கொடுக்கவில்லை எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம் அது, நமக்கு தெரியும் அது. எப்படி? ஆழ்ந்த நிதிரையில எந்த பொருளும் இல்லாத போதும் நான் ஆனந்தமா தூங்கினேன்னு சொல்றோமே, எப்படி? இப்ப நம்ம பொருள் இருந்தா நமக்கு ஏத்த, நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இருந்தா அதை அனுபவிச்சா ஆனந்தம் சொல்றோம் இல்லையா? அப்போ ஆழ்ந்த நிதியில எந்த பொருள் இல்லாத போதும் ஆனந்தமா தூங்கினே ஆஹான்னு சொல்றோமே, எப்படி? பொருளாத போது எப்படி ஆனந்தம் அனுபவிக்கிறோம்? ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி அனுபவிக்கிறோம்? ஏன்னா ஆத்மஸ்வரூபம் அங்கே இருக்கு, அந்த ஆனந்தம் தான் அனுபவிக்கிறோம். அதைத்தான் அடுத்த செய்யுள்ள சொல்ல போறார், எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா சொல்றாரு பாருங்க. ஸோ பொருள்ல தான் நம்ம ஆனந்தம் நினைக்கிறோம் அப்படி இல்லை, ஆன்மாதான் ஆனந்த ஸ்வரூபம். நம்ம இன்ஃபேக்ட் பொருளுக்காக பொருளை நம்ம வேண்டது இல்லை, விரும்புறது இல்லை, நமக்காக தான் விரும்புகிறோம். ஆன்மாவை மட்டும்தான் அதுக்காகவே அதை நம்ம விரும்புகிறோம். ஏன்னா அது ஆனந்த ஸ்வரூபியா இருக்கிறதுனால. ஆன்மாதான் ஆனந்தத்துக்கெல்லாம் உறைவிடும், அதுல கொஞ்சம் கூட துக்கம் கிடையாது. இது எப்படி நீங்க சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும் கேட்டா சொல்ல முடியும். அதுக்கு என்ன காரணம் கேட்டா, யத் சுஷுப்தௌ நிர்விஷயஹ, நிர்விஷயேன்னு சொல்லணும் அந்த புணர்ச்சி விதிப்படி, யத் சுஷுப்தோ நிர்விஷயே ஆத்மானந்தோனுபூயதே ஸ்ருதி ப்ரத்யக்ஷமைதிஹ்யம் அனுமானம் ச ஜாக்ரதி யத் சுஷுப்தௌ நிர்விஷயே ஆத்மானந்தோனுபூயதே ஸ்ருதி ப்ரத்யக்ஷமைதிஹ்யம் அனுமானம் ச ஜாக்ரதி யத் சுஷுப்தௌ. நாம் ஆழ்ந்த நிதிரை கொண்டிருக்கும் பொழுது நிர்விஷயே அப்பி, எந்த விஷயங்களும் அங்கே இல்லை, எந்த பொருள்களும் அங்கே இல்லை, யாருமே இல்லை அங்கே. ஆழ்ந்த நித்திரை கொள்ளும் போது கனவு வேற, கனவு பற்றி பேசல நம்ம, ஆழ்ந்த நித்திரையில் அப்படி இருக்கும் பொழுது ஆத்மானந்த அனுபூயத்தே, நம்ம ஏதோ ஒரு ஆனந்தத்தை அங்கே அனுபவிக்கிறோமே. ஏன் எழுந்தவன் என்ன சொல்கிறோம், நல்லா தூங்கினேன் அப்பா, ஸோ ஹாப்பி, ஆனந்தமாக தூங்கினேன். நிறைய பேருக்கு அந்த தூக்கம் இல்லாதனாலதான் பெரிய கவலை கஷ்டமா இருக்கு. ஸோ நல்லா தூங்கினேன், சவுண்ட் ஸ்லீப், அப்படின்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த ஆழ்ந்த நிதிரையில எந்த பொருள் இல்லாத போது நம்ம ஏதோ ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் தான் அது சாட்சியாகுது இல்லையா. ஸ்ருதி ஸ்ருதி இது எப்படி தெரிய வருது? இது நம்முடைய ஸ்ருதின்னு சொல்ற அந்த வேதங்கள்லாம் சொல்கின்றன. அப்படிதான் பிரத்யக்ஷம், நாமளே அனுபவிக்கிறோம் பிரத்யக்ஷமா. எழுந்த உடனே என்ன சொல்றோம், அனுபவிச்சேன்னு சொல்றோம் ஆனந்தத்தை. ஆனா ஆத்மானந்தத்தை தான் அனுபவிக்குதா? அப்போ அனுபவிக்கிறோம், ஆனா என்ன ஆயிடுது, அங்க ஒரு இருள்னு சொல்ற அந்த அஞ்ஞானத்துல இருக்கிறதுனால அப்போ ஒண்ணுமே விளங்கல. ஆனா அந்த மெமரி இருக்கு எந்தெந்த உடனே, அதை சொல்றோம் நல்லா ஆனந்தம் அனுபவிச்சேன்னு சொல்றோம். ஆக ஆத்மானந்தம் அனுபவிக்கிறோம். ஐதிஹ்யம் ட்ரெடிஷ்னலாக எப்படி தான் ஐதீகியம்னு அர்த்தம், நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி தான் நம்புகிறோம், அனுமானம் ச இதை இன்ஃபர் பண்ண முடியும், ஊகிக்கவும் முடியும்.
ஆகவே ஆழ்ந்த நிதிரையில எந்த விஷயங்களும் இல்லாத போதும் நாம் ஆனந்தம் அனுபவிக்கிறதுனால இந்த ஆனந்தம்ங்கிறது விஷயங்களோட தன்மை கிடையாது, ஆன்மாவுடைய தன்மை, ஆன்மாவுடைய ஒரு இலக்கணம். ஆகவே இந்த ஆத்மா எப்பயும் சச்சிதானந்த ஸ்வரூபம், அதில் துக்கமே இருக்க முடியாது. ஆத்மா நம்முடைய உண்மையான ஸ்வரூபம். ஆனால் நம்ம உடல் மனதோடு நம்ம தொடர்பு கொண்டு அதுவாகவே நினைத்து வாழும் பொழுது துக்கத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சுகதுக்கம் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்குல்ல, எல்லாமே துக்கம் தான் கிடையாது. வாட் எவர் இஸ் லிமிட்டட் இஸ் மிசரபிள் இஸ் சாரோ. சர்வம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம், சர்வம் துக்கம் துக்கம், புத்தர் சொல்றார் திரும்ப திரும்ப. ஆக ஆழ்ந்த நிதிரையில நம்முடைய ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறோம். ஆகவே இந்த ஆன்மா தான் சச்சிதானந்த ஸ்வரூபம், அதில் எந்த துக்கமும் கிடையாது. இந்த உடல் நினைச்சா திரும்ப திரும்ப உழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதான், துக்கியா தான் இருக்கும். அப்படி சுவாமி அப்படிதானே சுவாமி இருக்கும், ஆன்மா அப்போ தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால் தெரியாட்டியும் பரவாயில்லை, இவ்வளோ படிச்சிருக்கோம் தானே. சொன்னோம் என்ன செய்யணும், சுகதுக்கெல்லாம் வரும்போது என்ன செய்யணும், இதெல்லாம் மன சம்பந்தமானது, எனக்கு என்னுடைய கிடையாதுன்னு நினைக்க முடியணும். முடியணும் அப்படி, நான் பூர்ண பரமாத்மா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நிர்தாட்சண்யமாக சொல்ல முடியும். நோ, சி வி ஷுட் நாட் சிம்பத்தைஸ் வித் அவர் ஓன் பர்சனாலிட்டி, வித் அவர் ஓன் மைண்ட். வி ஷுட் நாட் சிம்பத்தைஸ், நாட் ஓன்லி வி சிம்பத்தைஸ் வி எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு சிம்பத்தைஸ். நோ, மனம் வந்து அப்படியே துக்கியா இருக்கும் பொழுது நாமளும் சேர்ந்து துக்கி அப்படியே மூழ்கி போகக்கூடாது. வி ஷுட் சே நோ, ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் திஸ். இதுதான் நம்முடைய சாதனையா இருக்கும். அதே மாதிரி வெற்றி தோல்வி வரும்பொழுதும் அதே மாதிரி தான், ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் திஸ், நான் கர்த்தா கிடையாது போக்தாவும் கிடையாது, அதனால வெற்றி தோல்வி என்னை சேர்ந்தது கிடையாது. குணமும் குறையும், குறையும் குணமும் நீ அல்லால். ஸோ குறைன்னு யாராவது சொல்லும் போதோ குணம்னு யாராவது சொல்லும் போதோ அது நம்மை சேர்ந்தது கிடையாது. அதனால உபாதி தர்மம், நம்முடைய தர்மம் என்ன, பூர்ண பூர்ணம், பூர்ண ஆனந்த ஸ்வரூபம், இதுல வந்து குறை குணம் எதுவுமே கிடையாது. ஆகவே அதை பத்தியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்ன சொல்லிட்டே வந்தார், என்ன சொல்லிட்டு வந்தார், ஆனந்தம்னு சொல்றது ஆன்மாவனுடையது தானே ஒழிய வேற எங்கேயும் கிடையாது. பொருள் இருக்கிற மாதிரி நினைக்கிறோம், பொருள் என்ன இருக்குன்னா அதோடைய அதோடைய குணங்கள் இருக்கு அந்த பொருள். குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜதே. ஆனந்தம் ஸ்வரூபத்துலாம் இருக்கு, அது ஆழ்ந்த நிதிரையில பொருள்கள் இல்லாத சமயத்துல கூட அது வெளிப்படுது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான டாபிக், என்ன, மாயா நிரூபணம். ஸோ மாயையை பற்றி பேச போகிறார். இப்போ நிறைய பேர் ஆதிசங்கரர் இவர் ஒரு மாயாவாதின்னு குற்றம் சொல்கிறாங்க, இவர் ஒரு மாயாவாதி, இப்போ பாரு எல்லாத்தையும் மாயை மாயை பொய் மாயை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணுறார், அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆதிசங்கர் என்ன சொல்கிறார் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஒரு மாயாவதின்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா கடைசியில் மாய இல்லைன்னு சொல்கிறார் அது. யா மா சா மாயா அதான் சொல்கிறார். அந்த உயர்ந்த அந்த அனுபவத்தில் மாயைங்கிற ஒரு வஸ்துவும் கிடையாதுன்னு தான் கிடையாது சொல்ல போகிறார். அப்புறம் ஏன் மாயாவை பற்றி பேசுகிறாருன்னு சொன்னால், இந்த விவகார திசையில் அஜ்ஞான திசையில் இதெல்லாம் விளக்கணும்னு சொன்னால் வேற ஒரு வழி இல்லை. மாயான்னு ஒரு சக்தியை சொல்ல தான் வேண்டியிருக்கு, அது மாயான்றது ஒரு சக்தி, மாயா சக்தி, அது பகவானுடைய சக்தி தான். அது விஷ்ணு மாயேதி சொல்லி படிக்கிறோம் இல்லையா, யாதேவி சர்வபூதேஷு நமஸ்தஸ்யை 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 நமோ நம, அது பகவானுடைய மாயை தான், பகவானுடைய சக்தி தான் அது, வேற யாருடைய சக்தியும் கிடையாது. ஏன் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு அந்த மாயை அப்படி சொல்ல வேண்டும்னு கேட்டால், இல்லாட்டி இதெல்லாம் நம்ம விளக்கிறதுக்கு முடியாது, இதெல்லாம் நம்ம அறிந்து புரிந்து கொள்ள முடியாது, சொல்ல வேண்டியிருக்கு. அஜ்ஞான திசையில் காணுகிற அந்த காட்சி எல்லாத்தையும் வெவ்வேறு விளக்கணும்னா வேறு வழி இல்லை, ஒரு சக்தியை சொல்ல வேண்டியிருக்கு, அதான் மாயா சக்தின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அந்த உயர்ந்த பரமாத்ம நிலையில்
இந்த காட்சி இந்த காண்பவன் இவெல்லாம் முடிஞ்சு போன நிலையில அந்த ஒரு பொருளாதார எதுவும் இல்லாத போது மாயையும் அப்படி ஒரு சாமான் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மாயையை சொல்லிட்டோம்னா பிரம்மம் பரபிரம்மும் இருக்கு மாயையும் இருக்கு ரெண்டு பொருள் ஆயிடுவேன். ஸோ கடைசி அந்த பரமாத்ம திசையில அதையும் அவர் இல்லையேன்னு தான் சொல்றாரு. ஆக்சுவலாக விஷயங்களை சரியாகவே விளங்கி கொள்ளாதவங்க தான் ஆதிசங்கர மாயாவாதின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவர் மாயாவதியே கிடையாது. ஏன்னா அவர் கடையது என்ன சொல்றார், பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்து ஜீவ பிரம்மைவ நாபரான்னு சொல்லிட்டு மாயாவும் கிடையாதுன்னு தான் சொல்றாரு. ஆனால் இந்த மாயாவை விளங்கி கொள்ள ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் புத்திங்கிறது மாயாவுடைய ப்ராடக்ட். நம்மளோட புத்தியே மாயாவுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட். ஸோ அதை வச்சு எப்படி அந்த மாயா சக்தியை பகவானுடைய அந்த மாயா சக்தி எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? ஆனா நம்ம அப்படி நினைச்சு அறிஞ்சு கொள்ள முற்பட்டோம்னா என்ன ஆயிடும், தலை கிறுகிறுத்து சுத்தி விட வேண்டுதான். இருந்தாலும் வேதாந்த சாஸ்திரத்துல ஒரு சில விஷயங்களை விளக்கிறதுக்காக இதெல்லாம் பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அதான் சொல்ல போற அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்தி. அநாத்ய வித்யா த்ரிகுணாத்மிகா பரா. கார்யானுமேய சுதியைவ மாயா. யயா ஜகத் சர்வமிதம் ப்ரசூயதே. அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்தி. அநாத்ய வித்யா த்ரிகுணாத்மிகா பரா. கார்யானுமேய சுதியைவ மாயா. யயா ஜகத் சர்வமிதம் ப்ரசூயதே. அவ்யக்த நாம்னி மாயாக்கு இன்னொரு பேர் அவ்யக்தம். அவ்யக்த நாம்னி அவ்யக்தம்னா ஆங்கிலத்தில் அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு குருதேவர் சொல்லுவார். என்னர்த்தம், புலன்களுக்கு மன உணர்வுகளுக்கெல்லாம் புரியாத விஷயம், அதற்கும் இன்னும் ஆழமாக ரகசியமாக இருக்கு. அதான் அன்மேனிஃபெஸ்ட். வெளிப்பட்டு அப்படி பார்க்குற மாதிரி இல்லை, அது இல்லை உணர்ற மாதிரி இல்லை, அது ரொம்ப சீக்ரெட்டாக ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கு. அதான் அவ்யக்த நாம்னி அன்மேனிஃபெஸ்ட். பரமேஷ சக்தி மாயான என்னது, அது பரமேஸ்வரனுடைய சக்தி, அந்த ஈஷ சக்தி. விஷ்ணு மாயாதி விஷ்ணு மாயா இதி அந்த பரமேஸ்வரனுடைய சக்தி. அவ சாதாரணம் கிடையாது, அம்பாள். அத்வைத வேதாந்தத்தில் அம்பாளை இல்லை பரமேசக்தி டிஃபைன் பண்ணுறது வேற மாதிரி, சாக்தத்தில் வேற மாதிரி. ஸோ ஆக நம்ம எல்லாத்தையும் குழப்பி கொள்ளக்கூடாது, கிச்சடி மாதிரி. இப்போ எப்படி இந்த தாட் ப்ராசஸ் போய் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கோ அதே அனுசாரம் அப்படியே போயிட்டே இருக்கணும், அப்போ தான் அதை புரிஞ்சுக்க முடியும். பரமேஷ சக்தி அவள், அந்த ஈஷ சக்தி அவள். அதான் பகவான் ரமண மகர்ஷி கூட அவ்வளவு அத்வைதம் பேசுகிறவங்க என்ன சொல்கிறார், ஏதோ ஒரு ஈஷ சக்தி தான் நீங்கள் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கீங்கன்னு சொல்கிறார். அதற்கு அதை பணிந்து நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம சந்தோஷமாக இங்கே வாழ முடியும். அப்படி பணியாமல் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அது அகங்காரம், அப்போது துன்பந்தான் வாழ்க்கையில். அந்த பரமேஸ்வர சக்தி யாராலையும் மறுக்க முடியாத ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறார் அவர். நாமுலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள
ஓர் முதலை ஒப்பல் ஒருதலையே. இந்த உலகத்தை காண்றதுனால, மாயாஜாலமான இந்த உலகத்தெல்லாம் காண்றதுனால, நானாவிதமான சக்தி கொண்ட ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டி இருக்கு அப்படிங்கிறார். ஆக இந்த இந்த ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல, அஞ்ஞான திசையில நாமரூப ஜகத்தா இந்த உலகத்தை பார்க்கறதுனால, பார்ப்பான்னு ஒருத்தர் இருந்து பார்க்கறதுனால, நானாவிதமான சக்தி பொருந்திய ஒரு ஈஷ சக்தி ஏற்றுக்கொள்ளதான் வேண்டி இருக்குங்கிறார். ஆனா அந்த பரமார்த்திக திசையில இந்த காட்சிகள் காண்பான்லாம் போன இடத்துல அது மாத்திரம்தான் இருக்கும் பொழுது, எது அந்த பரமான்மா மாத்திரம்தான் இருக்கும் பொழுது, அப்போ மாயாவை தனியாவோ இல்லை அது ஒரு ஒரு அதுக்கு வேறுபட்ட சக்தியாவோலாம் சொல்ல தேவையில்லைங்கிற மாதிரி அங்கே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பார்க்க போகிறேன் இப்போ. ஆக இந்த ரிலேட்டிவ் சென்ஸில் கட்டாய மாயை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இல்லாட்டி எப்படி இதை புரிஞ்சுக்கொள்ளும்? ஒரு சக்தி இருக்க தான் இருக்கு, மறுக்கவே முடியாது, பரமேஷ சக்தி. அனாதி அனாதி அவித்யா. ஏன் இது அவித்யான்னு சொல்றோம்? ஏன்னா ஸ்வரூபத்தை உணராத அந்த அறியாத அந்த அறியாமையினாலதான் இந்த நாமரூப ஜகத்தை எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்ப அந்த மாயாவுடைய வெளிப்பாடை பார்க்குறோம். அதனால அவளை அவித்யான்னு சொல்லலாம். அனாதி எப்பொழுது தோன்றினாள்னு கேட்டால் யாரும் சொல்ல முடியாது. ஏ எப்பொழுதுன்னு கேட்டாலே வி ஆர் ட்ரைங் டு ஆஸ்க் ஃபார் அ டைம் ஃப்ரேம். ஆனால் டைம்ங்கிற கான்செப்டே மனசுலேருந்து வந்தது. மனசே மாயாவுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இஃபெக்ட். இஃபெக்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? காரண காரியம். காரண காரியம், ஆமாம், காரியம். காரியம்னா இஃபெக்ட். ஆக இந்த மனதுங்கிறதே மாயாவுடைய காரியம். அதிலிருந்து தோன்றது தான் நேரம் அல்லது காலம்னு சொல்ற வஸ்து. ஆக அந்த காலத்தை வச்சு அந்த மாயா சக்தியை எப்படி நம்ம டிவைன் பண்றது? அதனால எப்போ கிபியா கி மூவா அப்படிலாம் கேட்டா கிபியும் கிடையாது கி மூவும் கிடையாது, அவ அனாதி. ஏன்னா பிகினிங்லெஸ், நேரமே அவளுக்கு அவளிடம் வந்து காலமே தோன்றியது. காலத்தை வச்சு எப்படி அவனை மெஷர் பண்ணுவ? ஆகவே அனாதி அவித்யா. த்ரிகுணாத்மிகா என்னர்த்தம்? மூன்று குணங்களாக அவள் வெளிப்படுகிறாள். சத்துவ ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களாக அவள் வெளிப்படுகிறாள். இன்ஃபேக்ட் அவள் அன்மேனிஃபெஸ்ட், அவ்வக்தம், அவளை பத்தி என்னன்னே தெரியாது. இந்த குணாதிசயங்களை வெளிப்படும் போது ஒரு மாயா சக்தியை நம்ம ஊகிக்க வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. திரிகுணாத்மிகா, மூன்று வகையான குணங்களாக வெளிப்படுகிறாள். நம்முடைய உள்ளத்துல அப்படி வெளிப்படுறாள் இல்லையா? அதிகாலையில எந்திருந்த உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சத்துவம். வெயில் ஏற ஏற ரஜம் ரஜஸ் வந்துடுது. சாயங்காலாக தமஸ், சில பேருக்கு மத்தியானத்துல தமஸ் வந்துடுது. இப்படி மாத்தி மாத்தி நம்மளுடைய உள்ளத்துல அவ நடனம் ஆடுறா. ஆக திரிகுணாத்மிகா பரா. பரா நீ ஏன் சொல்றோம் கேட்டா, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களே ஷீ இஸ் சுப்ரீம். ஏ எல்லாமே அவளுடைய அந்த அவளுடைய காரியம்தான். அப்படி அந்த திசையில் நோக்கும் போது ஷீ இஸ் சுப்ரீம். அதான் பரான்னு சொல்லப்பட்டிருக்கு. பரா காரியானுமேயா, காரியானுமேனா அந்த காரியம் இஃபெக்ட்ஸ். என்னது இந்த உலகம் எல்லாம் இஃபெக்ட்ஸ், மாயாவுடைய இஃபெக்ட்னு சொல்றோம் இல்லையா? அதை வைத்து தான் அவளை நம்ம ஊகிக்க முடியும், அவளை உணர முடியுமே ஒழிய அவளை நேரடியாக யாருமே பார்த்ததோ உணர்ந்ததோ கிடையாது. ஷீ கேன் ஒன்லி பி இன்ஃபர்டு த்ரூ தி இஃபெக்ட். காரியானுமேயா சுதியைவ மாயா. அதுவும் சுதின்னு அர்த்தம் நல்ல புத்திசாலிகள் இதெல்லாம் அப்படின்னு அவளை உணர வேண்டியிருக்கு. யயா ஜகத் சர்வம் இதம் பிரசூயதே. யயா அந்த எந்த சக்தியிலிருந்து ஜகத் சர்வம் இதம் இந்த உலகனைத்தும் பிரசூயத்தை தோன்றுகின்றனவோ. எப்படி இந்த நானாவிதமான நாமரூப ஜகத் எங்கிருந்து தோன்றுகிறதோ, எதிலிருந்து தோன்றுகிறதோ,
எவளிடமிருந்து தோன்றுகிறதோ அவள்தான் மாயா, பரமேஸ்வர சக்தி. நம்ம பார்த்தோம் அந்த சௌந்தரிய லகரி கூட, சிவம்ங்கிற பொருள் வந்து எந்த அசைவற்ற அப்படியே இருக்கு, ஆனால் சக்தியுடைய அந்த ஒரு இயக்கத்தினால்தான் எல்லாமே இங்கே தொழிற்படுது, இயங்குது, படைத்தல், காத்தல், அழித்தல். ஆகவே அவளிலிருந்து, அந்த சக்தியிலிருந்து தான் இந்த உலகமே தோன்றுகிறது. இது ரொம்ப அத்தியாத்மிகமாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், அவித்யான் அவளுக்கு பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா. நம்முடைய சொரூபத்தை நம்ம அறியாத அந்த தன்மையினால என்ன ஆகுது, ஏதோ சொரூபத்துக்கு அந்நியமாக ஏதேதோ விஷயங்கள் நாம் பார்க்குறோம். எப்போ ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்ன அவஸ்தையிலையும். ஆக அந்த மறைப்பு அப்படிங்கிறதுனால தான் இங்கே ஏதேதோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஆக அந்த அறியாத தன்மையிலிருந்து தான் இந்த உலக காட்சிகள் எல்லாம் தோன்றுகிறது. தன்னை அறியாத தன்மையிலிருந்து தான் இந்த உலக விக்ஷேபம்னு சொல்லுவாங்க, உலகம்லாம் தெரியுது, உலக காட்சிகள்லாம் தெரியுது. ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த படைப்புன்னு சொல்கிற இந்த உலகமானது அவளிடமிருந்து தான் தோன்றுகிறது. ஜெகன்மாயா, உங்களுக்கு தெரியும் இந்த கதை நினைக்கிறேன். நாரதர் ஒரு முறை அந்த விஷ்ணுவுடைய மாயையை பார்க்கணும் ஆசைப்பட்டார். நாராயண்கிட்ட சொன்னார், உங்கள் மாயையை நான் பார்க்கணும். அந்த கதை தெரியுது உங்களுக்கு. நாராயண் சொன்னால், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பரவாயில்ல, போயிட்டு வாணி, உன் வேலையை பாருன்னு சொன்னார். அவர் கேட்கலையா, இதில் நான் பார்க்கணும்னு சொன்னார். சரி, போய் தண்ணி கொண்டு வாழ்ன்னு சொன்னார் அவர். ரொம்ப கேஷுவலாக சரின்னு ஒரு ஆற்றங்களில் போய் தண்ணி கொண்டு வரதுக்கு போனாராம். அங்கே போது ரொம்ப அழகான பொண்ணு ஒத்தி வந்தார். அப்படியே மயங்கிட்டாராம். ஆஹா, இப்படி ஒரு அழகான பொண்ணான்னு சொல்லிட்டு, லவ் அட் ஃபஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்த உடனே மனது பறி கொடுத்துட்டார், எல்லாம் மறந்து போச்சு. உடனே அந்த பெண் பின்னாடியே தொடர்ந்து போய் ஹி ப்ரப்போஸ் அவள்கிட்ட, ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த காதல் வளர்ந்து அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்டிருக்கார். அவங்க சரின்னு கல்யாணம் வச்சுட்டாங்க, குழந்தை குட்டியெல்லாம் பிறந்தாச்சு. அவர் பெரிய சம்சாரி ஆகிட்டாராம். இவ்வளவோ 10-15 குழந்தைகளாம், பெரிய சம்சாரி ஆகி வீடு வாசல் சொத்து சுகம் எவ்வளவோ காலம் உருண்டு ஓடிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய வெள்ளம், பயங்கரமான வெள்ளம், அந்த வெள்ளத்தை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. இவர் கதறார், ஐயோ என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய மனைவி, மக்கள், இப்போ எல்லாரும் எப்படி பிடிச்சி எழுதிட்டு போகுது. ஸோ மனைவியை கையில் பிடிச்சுட்டார், ரெண்டு குழந்தைகளை இந்த கையில் ஒன்று, குதோலில் ஒன்று, அப்படின்னு போகிறார. பார்த்தா பயங்கரமாக வெள்ளம் பெருகிட்டே போகுது, ஒவ்வொரு குழந்தையாக போயிடுது. சரி, குழந்தை போனால் போயிட்டு போகுது, மனைவியாக இருந்தால் அப்புறம் குழந்தைய பெற்றுக்கலாம் சொல்லிட்டு மனைவியை பிடிச்சிட்டு போகிறார். பயங்கரமான கழுத்தளவு தண்ணி வந்தோடனே மனைவியும் போயிடுறார். சரி, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளையா நம்ம காப்பாற்றிக்கிறோம் சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார். அப்போ பார்த்தா திடீர்னு எல்லா காட்சியும் விலகிடுது. அப்போ நாராயணன் கேட்குறார், எங்கப்பா தண்ணின்னு கேட்குறாரு. புரியலை, என்னாச்சு இப்போ அப்படின்னு. பாத்தியா, இதுதான் மாயா, மாயின்னு நிறுத்தம், உலக மாயின்னு நிறுத்தம், இதெல்லாம் மயக்கிடுது உன்னை பாத்தியா. ஆக பகவானுடைய மாயை வந்து சாதாரண விஷயம் இல்லை, யாருமே அதுல விதிவிலக்கு கிடையாது. மம மாயா துரத்தியான்னு கீதையில சொல்ற, என்னுடைய மாயை கடப்பது ரொம்ப கஷ்டம், அரிது ரொம்ப கஷ்டம், யாராலையுமே கடக்க முடியாது. யார் வந்து என்னையே சரண் புகுகிறார்களோ அவர்கள்தான் இந்த மாயையை கடக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த மாயைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எதிலிருந்து இந்த உலக காட்சிகள் எல்லாம் தோன்றுகிறதோ, உலகம் எல்லாம் தோன்றுகிறதோ, அதுதான் இந்த மாயா விஷயம். 108வது செய்யுள்ள மாயை சொல்லியிருக்காரு பாருங்க, ரொம்ப ஆஸ்பீஷியஸ் நம்பர். இதுவரைக்கும் எல்லாம் அவ்வளவு புரியுற மாதிரி இருக்கு, 109 வந்த உடனே தான் எல்லாம் போச்சு. ஏன் சுவாமிஜி இப்படி பண்றாங்க, உழவு விளங்குற மாதிரி இருக்கு, அப்புறம் போட்டு அடிச்சு ஒரே அடி அடிச்சு குழப்பி ஒன்னும் புரியாம ஆக்கிறாங்களே, ஏன் கேட்டா, தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. அது ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி. ஏன்னு கேட்டா, அது மாயாவை பிடிச்ச கூடாது, நீ பரபிரம்மத்தை பிடிச்சுக்கணும். இது என்ன மீட்டர் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் என்னுடைய மீட்டர்ல படிக்கிறேன் சரியா. சன்னபி அசன்னபி உபயாத்மிகானோ
भिन्न अपि अभन्न अपि उभयात्मिकानो सांघ अपि अनंघ अपि उभयात्मिकानो महाद्भुता निर्वचनीय रूपा सन्नपि असन्नपि उभयात्मिकानो भिन्नपि अभिन्नपि उभयात्मिकानो सांघ अपि अनंघ अपि उभयात्मिकानो महाद्भुता निर्वचनीय रूपा महा अद्भुत அத்தமானவள் அத்தம் அத்தம் எப்போ அத்தம்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் ஆ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தோற்றுவிக்குது ஆனா நம்மளுடைய புத்தியால் அதை புரிஞ்சிக்க முடியல அதை விளங்கிக் கொள்ள முடியல அத்தம்னு சொல்லுவோம் இந்த அத்தம்ங்கிற உணவு எப்போ வரும்னு கேட்டா ஹா எப்படி இப்படி இந்த மேஜிக் ஷோ எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி இப்படி அத்தம் அத்தம் சொல்றோம் அனிர்வச்சனீய ரூபா இப்படிப்பட்டவள் என்று சொல்ல முடியாதவள் அனிர்வச்சனீய ரூபா அதை முதல்லயே சொல்லியிருக்கலாமே அப்புறம் எதுக்கு சன் அப்பி அசன் அப்பி உபயாத்மிகானோ சொல்லணும் அதெல்லாம் சொல்லிட்டு தான் அதை சொல்லணும் அனிர்வச்சனீய ரூபா இத்தகையவள் இத்தன்மை இத்தன்மைத்தவள் அவளை பத்தி சொல்லவே முடியாது அனிர்வச்சனீயம் அப்படிப்பட்டவள் இல்லை இல்லை நீங்கள் அவ்வளோ பார்த்து சொல்லிதான் ஆகணும் சொல்லுங்கன்னு சொன்னால் சரி சொல்லுவோம் சத் அபி சத் ந சன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா சத் ந சத்னா இருக்கிறாள் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம் சத்னா அவ இருக்கான்னு சொல்ல முடியாது ஓஹோ அப்போ இல்லையா ந அசத்ன இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ உபயாத்மிகா நோ நோ நான் நெகேட் பண்றது ரெண்டுமே சொல்ல முடியாது போச்சுடா இப்ப என்னதான் சொல்ல முடியும் அனிர்வச்சனீய மாயான்னு சொன்னோம் மகாத்புதா சத்னா அவள் இருக்கிறாள் என்று சொல்ல முடியாது இல்லையா அசத்னா அப்படியே சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரே சமயத்தில் இருந்தும் இல்லாமலும் இருக்கிறாளா அது எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது ஒன்று இருக்கு இருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் இருக்கு இல்லை அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏ சுவாமிஜி அப்படி சொல்கிறோம் மாயாவை கேட்டால் இதை ரொம்ப நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ என்னன்னு கேட்டால் ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கு சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்கான விஷயங்கள் நம்மளுடைய சமயத்தை நம்ம ரொம்ப லேசாக எடுத்துக்கிறோம் இப்படி கிடையாது என்றால் ரொம்ப அறிஞர்கள் ரொம்ப மகா புத்திசாலிகள் ரொம்ப அழகாக விஷயங்களை விளக்குறாங்க ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கு ஒன்று அஜ்ஞானியோட ஸ்டாண்ட் பாயிண்ட் இன்னொன்று ஞானியோட ஸ்டாண்ட் பாயிண்ட் ரெண்டையும் ரீகன்சைலே பண்ண முடியாது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அஜ்ஞான திசையில் இருக்கிற நாமெல்லாம் எதை பார்க்குறோம் நானா விதமான உலகத்தை தான் பார்க்குறோம் அதில் பல வகையான ஜீவர்களை பார்க்குறோம் ஆகவே இதெல்லாம் படைச்ச ஒருவனை இருக்கதானே வேணும்னு நம்ம வாதிக்கிறோம் இது நம்முடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நமக்கு பேதங்கள் மட்டும்தான் தெரியுது வேற எதுவுமே தெரியல சம்ஹவ் இந்த ஞான நிலை அடைஞ்சவங்க அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் அவங்களுடைய அனுபவம் என்னன்னு கேட்டா பேதமே இங்க இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்கறாங்க வேற வேறையா பேதமா பிரிஞ்சு இருக்கிறத அவங்க பார்க்கவே இல்லை எல்லாவற்றையும் ஒரு பொருளாக பார்க்கறாங்க நீ எப்படி வேணா சொல்லிக்கோ சிவன் சொல்லிக்கோ கிருஷ்ணான்னு சொல்லிக்கோ ராமான்னு சொல்லிக்கோ என்ன பேரை சொன்னாலும் சரி ஒரே பொருளாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஒரே உணர்வாக தான் அவங்களுக்கு இருக்கு இது எவ்வளவு அவங்க எடுத்து சொன்னாலும் அஜ்ஞானிகளுக்கு புரியவே முடியாது என்ன சொல்றீங்க இங்கே இருக்கே பேதங்கள்லாம் இந்த உலகம் இருக்கே வெவ்வேறையா இருக்கே அதுலேயே வந்து ஜடவஸ்துவா அந்த மலை கடல் இதெல்லாம் இருக்கு சைத்தன்ய வஸ்துன்னு சொல்ற மாதிரி இந்த ஜீவர்கள்லாம் உலாவுறாங்களே எப்படி இதெல்லாம் பேதம் இல்லைன்னு சொல்ல முடியும் எவ்வளோ பேதங்கள் இருக்கு விலங்கினங்கள் தனியாக இருக்குது பறவையினங்கள் இருக்கு உயிரினங்கள் மனிதர்கள் வாழ்கிறாங்க இதெல்லாம் பேதம் இல்லையா எல்லாத்த விடவும் நான் நீ அவன் அவள் அதுங்கிற பேதம்லாம் இருக்கே
அப்படின்னு நம்ம வாதாடுறோம். அவங்க சொல்றாங்க இருக்கிற மாதிரி இருக்குப்பா, ஆனா உண்மையிலே இல்லப்பா அப்படிங்கிறாங்க. அது எப்படி இல்லை, அது எப்படி இல்லை அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இப்படி அவங்க இதில் பேதத்தை பார்க்குறாங்க, பேதமே இல்லையே அப்படி சொல்லி. ஸோ ஞானிகளுடைய உணர்வு நிலை நமக்கு புரிவதே இல்லை. நம்முடைய இந்த மாதிரியா விளங்கி கொள்ளாத தன்மையை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல, ஏன் விளங்கி கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னு. அப்போ பாருங்க, இப்போ இந்த நானாவிதமான இந்த பேதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மாயா இருக்கிறான்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மாயா சக்தினால அதான் தோன்றுகிறது. ஸோ அஞ்ஞான திசையிலேருந்து பார்க்கும்போது அவள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன், அந்த அவித்யாங்கிறது இருக்கிறதுனால தான், அந்த ஆவரணம் விக்ஷேபம்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி உலகத்தெல்லாம் காண்றோம். ஆகவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இருக்காளான்னு கேட்டா அந்த பரநிலையில ஒன்றும் கிடையாது, மாயாவும் கிடையாது. ஏன்னு கேட்டா பேதமே இல்லை. அப்புறம் எதுக்கு மாயா சக்தின்னு ஒன்று சொல்லணும், அந்த நிலையில அவ இல்லவே இல்லை. அவ உண்மையிலே இருக்காளா இல்லையா, இருக்கான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இருக்கான்னு சொல்ல முடியாது, அந்த பரநிலையில அதை பார்க்கும்போது இல்லை. இப்போ இல்லைதானான்னு கேட்டா இல்லை இல்லை, நீ பார்க்குற இந்த உலகத்தை அப்போ இருக்காம தான் இருக்கா. இப்போ எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் சரின்னு கேட்டால் நீ எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்க அதை பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். இப்போ ஒரே சமயத்தில் இருக்கா இல்லைன்னு சொல்லிடலாமா, எப்படி ஒரு பொருள் இருக்கும் இல்லைன்னு ஒரே சமயம் சொல்ல முடியும், அப்படியும் சொல்ல முடியாது. அப்படி அப்போ அநிர்வச்சனியா, ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் ரீகன்சைலே பண்ண முடியாது. ஞான நிலை அஜ்ஞானி புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது, அஜ்ஞான நிலை ஞானி கிடையவே கிடையாது. அப்ப என்ன செய்யறது, இப்படிதான் பேச வேண்டியிருக்கு. இப்ப இந்த மாயாசக்தியை பத்தி பேசும்போது சத்தபி சத் ந அபி, சத்தபின்னு சொல்ற சன்ன சத் ந இல்லை அப்படி சொல்ல முடியாது. சத்னால இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது, அசத் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப ரெண்டுமா, ரெண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கா அப்படின்னு செய்ய சொல்ல முடியாதுங்கிறீங்க, ஏன்னா அந்த பரமார்த்த திசைகளில் அப்படி ஒன்றுமே இல்லை. பரமார்த்த திசையில் மாயா கிடையாது, ஏன் பேதமே கிடையாதுங்க, அப்போ எதுக்கு மாயான்னு சொல்லணுங்க. அப்போ இல்லவே இல்லையான்னு கேட்டால் இல்லையே, இந்த அஜ்ஞான திசை இவ்வளோ பார்த்து இவ்வளோ நீ சஃபர் பண்ணுறியே, அப்போ இருக்கா தான் சொல்ல வேண்டியிருக்கு. அநிர்வச்சனீய மாயா. அப்புறம் என்ன சொல்றார், பின்னாப்பி அபின்னாப்பி உபயாத்மிகானோ, பின்னமா இருக்காளா அந்த பரமாத்மாங்கிற பிரம்மஸ்வரூபத்தை விட்டு பின்னம்னு எடுத்தோம், புறம்பா இருக்காளா சொல்ல முடியாது. புறம்பா இருக்கான்னு சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது, அந்த அத்வைத நிலையில ஒரே பொருள் தான் இருக்கு. ஸோ பின்னமா இருக்கான்னு சொல்ல முடியாது அவளுக்கு, அதாவது அந்த பிரம்மத்துக்கு புறம்பா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்னாதான் இருக்காளா, அப்படி எப்படி இந்த உலக காட்சிகளெல்லாம் தோன்றுது, அவளை தனியாக சொல்ல வேண்டியிருக்கு மாயான சக்தியை சொல்லி அதுலேருந்து எல்லாம் தோன்றி சொல்லி. ஏன்னா பிரம்மம் வந்து எந்த விதமான ஒரு மாறுபாடுகளும் அற்றுது. இந்த உலகமே வந்து ஒரு சூப்பர் இம்போசிஷன் அத்தியாசம் தான் அப்படிதான் சொல்லப்படுது. ஸோ ஆகவே அப்போ அவ பிரம்மசக்தியோட ஒன்றி இருக்காளா இல்லை பிரிந்து இருக்காளா, அதான் பின்னாப்பி அபின்னாப்பி அப்படின்னு கேட்டால் அந்த சக்தியை வந்து பிரம்மசக்திக்கு புறம்பாவும் சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி கிடையாது அவள் அந்த அத்வைத்த அந்த உயர்ந்த நிலையில். சரி அவள் பிரம்ம மாத்திரம்தான் இருக்குது, மாயாவே இல்லைன்னு சொல்லுவோமா, அப்படி சொல்ல முடியாது, ஏன் இப்போ பார்க்குறீ இதெல்லாம். ஸோ ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கு. அதை குருதேவர் ஒரு உதாரணத்தோடு விளக்குறார். இப்போ ஒரு இருளில் ஒரு பையன் நடந்து போயிட்டே இருக்கா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திடீர்னு ஒரு பேயை பார்க்குறான், ஐயோ பேய்ங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் பேயெல்லாம் இல்லைடா, இங்கே ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கிறேன், நான் பார்த்துட்டே இருக்கேன், இந்த போயிட்டு வந்துட்டுருக்கேன், போஸ்ட் கம்பம் தாங்கிறான், பக்கத்தில் போய் காமிக்கிறான், ஆமாம் போஸ்ட் கம்பம். இப்போது அந்த பேயை அவன் பார்த்தானா பார்க்கலையானா, பார்த்தான் அவன், பார்க்கலன்னு சொல்ல முடியாது, சும்மா பொய்க்கு சொல்லலாம், பேய பார்த்தான் அவன். இப்போ பேய் தோன்றியதா தோன்றலையா, அவன் பார்க்கும்போது தோன்றி தான் இருந்துச்சு அவனுக்கு, ஆனால் உண்மையிலேயே தோன்றலை தான். அது எப்போ தெரியுது அவனுக்கு, அது
போஸ்ட் காமன் உணர்ந்தபடிதான் தெரியுது அவனுக்கு இல்லையா. ஸோ இந்த உலகம் வந்து தோன்ற வரைக்கும் மாயாசக்தின்னு சொல்லதான் வேண்டியிருக்கு. அப்போ எல்லாம் ஒன்று மண்ணா போன அந்த பரநிலையில தான் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த பேய்ங்கிற காட்சி தெரிகிற வரைக்கும், இந்த உலக காட்சி தெரிகிற வரைக்கும் மாயாசக்தியை புறம்பா ஒரு பிரிச்சு பகவான்கிட்ட பிரிச்சு சொல்லதான் வேண்டியிருக்கு. ஆனால் அந்த நிலையில பிரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. அதனாலதான் இப்படி சொல்ல வேண்டியது. அதே மாதிரி ச அங்க அப்பி அனங்க, அவளுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கா அங்கம்னு நினைத்தோம், லிம்ஸ் அப்படி சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த பேய்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அங்கம் இருக்கா? ஆமாம், பார்க்கும்போது இருக்கே. ஆனால் உண்மையிலே இருக்கா? அது போஸ்ட் தானே தெரிஞ்சது. அந்த அங்கங்கள்லாம் என்னது? உன்னோட மனக்கற்பனை தான் இல்லையா? அப்போ எந்த நிலையிலேருந்து பார்க்குறோ அதை பொறுத்து தான் எல்லாம் விளங்குது. அதனால இந்த அஞ்ஞான திசைன்னு ஒன்று இருக்கு, அதில் நம்ம இருக்கிற திசை ஞான திசைன்னு ஒன்று இருக்கு. ரெண்டுக்கும் காட்சிகள்லாம் வெவ்வேறையா இருக்கு. அப்போ அதை விளக்கும் போது, இந்த மாயாசக்தியை விளக்கும் பொழுது, ஞான திசையிலேருந்து பார்த்தா அவள் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. பரமாத்மாவை தவிர அவளை ஒரு சக்தியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கு. ஆனால் அஞ்ஞான திசையிலேருந்து பார்த்தா அவள்னால தான் இதெல்லாம் தோண்டின்னு சொல்ல வேண்டிய, அவித்யாவை பற்றி சொல்லதான் வேண்டியிருக்கு. அவள் இருக்கான்னு சொல்ல வேண்டியிருக்கு. பரமாத்மா சக்திக்கு அப்பால புறம்ப அவள் இருக்கான்னு சொல்ல வேண்டியிருக்கு. அங்கங்களோட இருக்கா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. திரிகுணாத்மிகா அப்படிலாம் சொல்றோமே, அத்புதா, மகா அத்புதா, ஆஹா அற்புதமானவள். அற்புதம் ஏன் சொல்றோம்? விளங்கிக் கொள்ளவே முடியாம இருக்கே, ஆச்சரியமா இருக்கே, ஆ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அனிர்வச்சனியா, இன்னது என்று அவளை சொல்ல முடியாது. ஆக இப்ப என்ன செய்யறாங்க மகாத்மாக்கள்னு கேட்டா, ஞான நிலையில உள்ளவங்க என்ன சொல்றாங்க கேட்டா, முதல்ல என்ன சொல்றாங்க, இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, ஒரே படித்த அந்த ஸ்வரூபம் தான் இருக்கு, பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால விளங்கிக்கொள்ளவே முடியல. நம்ம சொல்றோம், என்னமோ பைத்தியக்காரன் தான் உணர்றானே, நம்ம இவ்வளவு பெரிய உலகத்தை பாக்குறோம், நானா விதமான ஜீவன்கள்லாம் பாக்குறோமே என்பது அவாதிடுறோம். உடனே அவங்க என்ன செய்யறாங்க, சரியா சொல்லி நம்மளோட ஸ்டாண்ட் பண்ண எடுத்துக்கிறாங்க. முதல்ல அவங்க இறங்கி வந்து, சரி உலகத்தை பார்க்கறதானே உலகம் இருக்கு, ஓகே ஜீவர்கள்லாம் பார்க்கறதானே ஜீவர்கள்லாம் இருக்காங்க, இதெல்லாம் படைச்சு இறைவன்றக்குள் இருக்கான். நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி உள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒருதலையே. நம்ம ஸ்டாண்ட் பண்ண எடுத்துக்கிறாங்க. அப்போ நான் இவனே தான் கேட்கிறான், எப்படி இதெல்லாம் வந்துச்சு? முதல்ல அவங்க என்ன இதெல்லாம் வரல, ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன, பேயே இல்லப்பா, போஸ்ட்காம தான் சொல்லியாச்சு. ஆ நான் பேய பார்த்தேனே, பேய் இருக்கு. சரி பேய் இருக்கு, அவங்க பேய் இருக்கு சொல்றதுனால பேய ஒத்துக்கலாம் அவங்க. ஆனா இவன் பேய் 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 பிடிச்சமா அலையறானே அவன், இவனுக்கு சமாதானம் சொல்லணுமேங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, அவன் பேய் பார்த்ததானேப்பா, சரி பேய் இருக்கு. இந்த பேய் எப்படி தோணுதுன்னு சொல்லணும் எனக்கு, நீ தானே பேயை பார்த்து, நான் பார்க்கலன்னு சொல்றேன், நீ தான் பேயை பார்த்து என்கிட்ட வந்து கேட்கற எப்படி தோன்றியதுன்னு சொல்லிட்டு. சரி அவங்க எவ்வளவு கருணை பாருங்க. அப்ப என்ன சொல்றாங்க, பேய் இருந்துச்சா? கரெக்ட், அது எப்படி தோன்றிச்சு தெரியுமா? இந்த மாதிரி தோன்றுச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படியா, இப்படி சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எப்படி தோணி சொன்னீங்கன்னா இதை ஏத்துக்கிறேன். இல்லவே என்ன அர்த்தம், இது அநியாயம் இல்லையா? அது என்ன சொல்ல முடியும்? அவங்க என்ன செய்யறாங்க, கீழே இறங்கி வந்து, ஆமாம்ப்பா இந்த நானாவிதமான காட்சியெல்லாம் தோன்றது இல்லையா, அது ஏன்னு கேட்டா மாயான் ஒரு சக்தி இருக்கு, அது பயங்கரமான சக்தி தெரியுமா, அது ஈஸ்வனுடைய சக்தி, அதுதான் அப்படியே விரிஞ்சு இதெல்லாம் ஆயிருக்கு, இப்படி ஆயிருக்கு, அப்படியே கதை நிறைய விடுறாங்க. ஸோ மாயான்னு சொல்றதே கதை. ஆக்சுவலாக அவங்க நம்பலை, அதை அவங்க மாயாவே நம்பலை. ஆதிசங்கரர் மாயாவை நம்பலை, ஏன்னா அவர் ஞான நிலையில் இருக்கார். ஸோ ஆதிசங்கரர் மாயாவதே கிடையாது. ஆக்சுவலாக மாயாங்கிற யா மான்னு தான் ஒரு டெஃபினிஷனே, யா மா சா மாயா, எது ஒன்று இல்லையோ அதுதான் மாயின்னு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. பூஜ்யத்திற்குள் ஒரு ராஜ்யம், பூஜ்யம் அதற்குள் ஒரு ராஜ்யம். நம்ம அப்படியே ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், ஒரு ஒரு இதுக்கு மேகசின், பூஜ்யத்திற்குள் ராஜ்யம், ஜீரோ பட் தட் ஜீரோ இஸ் எவ்ரிதிங். இப்படி பேய் மாதிரி தோணுது, அப்படியா அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லி 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 அதை பத்தி எல்லாம் விளக்கம் கொடுத்து, இதை கொடுத்து அதை கொடுத்து, விவேகத்தை பத்தி சொல்லி கொடுத்து, ஆத்மா அனாத்மா இதை எல்லாம் சொல்லி கொடுத்து, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சு உதவி செஞ்சு உதவி செஞ்சு நான் கடைசி இந்த பரமாத்மா உணர்ந்துட்டான்னா, அடா ஒண்ணுமே இல்லையே. அதான் நான் முதல்லயே சொன்னேன்,
நீ கேட்டியா? அப்ப கேட்கிற பக்குவம் இல்லை அவனுக்கு. அப்ப ஏன் இதெல்லாம் கதை விட்டீங்க? நீ தான் விட சொன்ன. நான் முதல்ல ஒண்ணு இல்லைன்னா சொன்னேன், நீ கேட்கல, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஏன் கதை விட? உனக்கு ஹெல்ப் பண்ண கதை விட்டேன். மாயான் ஏன் ஒண்ணு சொன்னீங்க? உனக்கு உதவி செய்யதான் சொன்னேன். அப்படியெல்லாம் சொல்லி, இப்படியெல்லாம் சொல்லி, விஷயத்தை விளக்கி, உன் புத்திக்கு கொஞ்சம் சமாதானம்லாம் சொல்லி, இதெல்லாம் வேற வேறன்னா சொல்லி, இது இப்படிதான் சொல்லி, உன்னுடைய உண்மையை உணர்றதுக்காக இவ்வளவு பாடுபட்டு, உண்மையை உணர்ந்த பிறகு வேயே இல்ல போஸ்கம்பந்தான், நான் தான் சும்மா தப்பா கற்பனை பண்ணிட்டேன் அப்படி நினைச்ச பிறகு வே எப்படி தோணுச்சுன்னு கேட்பியா? நீ வே எங்கேயும் தோணுச்சு? உன்னுடைய கற்பனையிலேயும் தோன்றுச்சு, உன்னுடைய அறியாமையிலேயும் தோன்றுச்சு. அதுதான் அவித்யாங்கிறது, அதுதான் மாயாங்கிறது. புரிஞ்சுதா? சுவாகவே புரிஞ்சுதான் சொன்னா, எல்லாரும் புரிஞ்சுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் ரொம்ப விபரீதம், ஏன்னா அதை புரிஞ்சுக்கவே முடியாது சொல்லியாச்சு. சொல்லியாச்சு, புரியலேன்னு சொல்லக்கூடாது. என்ன இவ்வளவு பேசி உங்களுக்கு புரியலையா? இவ்வளவு சொல்லியும் புரியலையா? இப்ப நான் மறமண்டையா? ஆக மாயான்னா என்ன அப்படின்னு கேட்டா, சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ரஃபா, அப்படி சொல்லக்கூடாது, உண்மையிலேயே அந்த சக்தி இருக்கு. ஏன்னு கேட்டா, இந்த உலகத்துல, இந்த விவகாரமான உலகத்துல இயங்கும் போது சக்தி இருக்குதானே. சி, நெருப்பு இருக்கு, தொட்டா சுடுதே, காத்து இருக்கு, அடிக்குதே பயங்கரமா, ஸ்டாம், துரிக்கேன், வெள்ளம், இதெல்லாம் இருக்கே, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு சுனாமி வந்தா தெரியும், ஒண்ணும் இல்லைன்னு நின்று பாருங்க. நீங்க இருக்கே, இருக்கு, ஆனா பரமார்த்த திசையில பார்த்தா இல்லைதான், இல்லவே இல்லைதான். ஆனா அந்த புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கும்போது சரி இருக்குன்னு அவங்க நம்மளோட சேர்ந்து ஏத்துக்கிறாங்க. நாம தான் கேட்கிறோம், எப்படி இதெல்லாம் தோன்றியது? ஏன் இப்படி நான் அங்கே அவதிப்படுறேன்? ஏன் இங்க அல்லல் படுறேன்? ஏன் துக்கப்படுறேன்? என்ன செய்யணும்? கோணாம பந்தோ குத்தமேவ ஆகத்தஹான்னு கேட்டான் இல்ல, இந்த பந்தம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி இது பண்ணுச்சு அப்படின்லாம் கேட்டான் இல்லையா? பந்தமே இல்லைங்கிறதா உண்மை, ஆனால் இந்த பந்தம் இருக்குன்னு நம்ம சாதிக்கிறோம். எப்படி வந்துச்சுலாம் கேட்குறோம். அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஒரு மாயாசக்தின் ஒரு சக்தி இருக்குப்பா அம்பாள், அது பிரம்மத்துடைய சக்தி, அது வந்து பரமேஸ்வனுடைய சக்தி, அது சாதாரணம் இல்லை, அதனால தான் இதெல்லாம் தெரியுது சொல்ல வேண்டியிருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த உங்களுக்கு விரும்புகிறேன். என்ன விஷயம் கேட்டால், இப்போ வந்து மாயாசக்தி இல்லை அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைடாக அது இல்லவே இல்லை நினச்சிடக்கூடாது. பரமார்த்திக திசையில் இல்லைன்னு சொல்கிறோம், விவகார திசையில் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அது ஒரு சக்தி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் விவகார திசையில்? இப்போ சக்தி இருக்கவே இருக்குது, எல்லா சமயத்துலேயும் இருக்கவே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அத்வைத நிலையை பற்றி சொல்லவே முடியாது. அப்போ அங்கேயும் ரெண்டு இருக்குது, பிரம்மமும் இருக்குது, அதோடைய சக்தியும் ரெண்டை சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், ஆனால் அவங்களோட உணர்வு நிலை அப்படி இல்லவே இல்லை. அவங்களோட உணர்வு நிலை அத்வைதபரமாக இருக்கிறதுனால அங்கே மாயாசக்தியை பற்றின ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது சக்தியை எப்படி மறுக்க முடியும்? இப்போ நான் இல்லை இல்லைன்னு நான் ஒரு சில சொன்னேன்னா, அது ரொம்ப சிம்பிளாக இல்லைங்கிறது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கூடாது. பாரமார்த்திக திசையில் இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது இப்போ குதிரைக்கு கொம்பு இல்லைன்னு சொல்ற மாதிரியா மாயா இல்லைன்னு அப்படி சொல்லவே முடியாது. அவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியாது. அது புரியுதா உங்களுக்கு? விவகார திசையில் ஒரு விதையை போட்டு அதில் மழை பெஞ்சு வெயிலில் அது முளைக்குதே இல்லையா? ஒரு நெல்லை போட்டால் 10 நெல் 100 நெல் ஆகுது, இதெல்லாம் அற்புதம் இல்லையா? எப்படி நடக்க முடியுது எல்லாம் ஒரு சக்தி இல்லாமல்? இங்கே விவகார திசையில் சக்தியை வந்து யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்ல இல்லை இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் அவ்வளோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சிம்பிளிஃபைடு வேலை புரிஞ்சுக்கூடாது. ஆ, மாயா சக்தி இல்லை அப்படி புரிஞ்சுக்கூடாது. விவகாரத்தில் அந்த மாயசக்தியை நம்ம ஒன்றுமே சொல்லவே முடியாது. நோய் வந்தால் அவ்வளோ வலிக்குது, மருந்து சாப்பிட்டா சரியாக போகுது, இதெல்லாம் சக்தி இருக்கே.
என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உடல் மனதை கடந்த நிலைங்கிறது ஒரு அற்புதமான நிலை. ஆன்மஸ்வரூபத்திலேயே ஒன்றி அதுவாகவே இருக்கிற அற்புதமான நிலை. அந்த கிடி ஹைட்ஸ்லேருந்து, அந்த ஞான நிலையிலேருந்து பார்த்தா அவங்களோட உணர்வில் வந்து அந்த பொருளுக்கு அப்பால அந்நியமாக ஒன்றுமே இல்லாத அவங்க விளங்கிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நம்ம ஒரு பொருட்டாக சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுனால அது இல்லைங்கிற மாதிரி, அந்த மாதிரி பொருள் இல்லை அது. விவகார திசையில் யாருமே அதை மறுக்க முடியாது. சரி, நான் சொல்கிறது எப்படி விளங்குதான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு விளங்குதான் எனக்கு பார்க்க முடியுது, என்னால் கிளியராக பார்க்க முடியுது. ரொம்ப உங்களுக்கு விளங்குது, புரியுது எனக்கு. பட் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இது அவ்வளோ சிம்பிளாக வந்து இல்லை இருக்குன்னு சொல்கிற விஷயம் கிடையாது. Nobody can means deny this power here, because this power is everything. At the same time, இப்போ எவ்வளோ ரியலாக நம்ம சொல்லுவோம் டினை பண்ண முடியாதுன்னு, அந்த பரமார்த்திக நிலையில் அவங்களோட அனுபவம் அவ்வளோ சத்தியமாக இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம. ஆனால் இப்போ ஞானிகளோட வேலை என்ன, அஞ்ஞானிகளுக்கு விளக்கணும். அப்போ என்ன செய்கிறது, ஒரு ரீகன்சைல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு தியரியை பில்டப் பண்ண வேண்டியிருக்கு. இது ரொம்ப கஷ்டமான காரியம். இது இப்போ ஏங்கிற ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு, பீங்கிற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏங்கிற ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுது இந்த ஈவெண்ட், பீனை பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுது. ரெண்டையுமே வந்து எதுக்கு அறிவு இப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்க முடியும். ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவ்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த வேதாந்த சாஸ்திரம் என்னன்னு கேட்டால், அந்த ரீகன்சைல் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உயர்த்தி அந்த நிலையை அடைய வைக்கிறதா அதோடைய வேலையை ஒழிய, மாயாவை ப்ரூவ் பண்ணுறதோ டிஸ்ப்ரூவ் பண்ணுறதோ அதனுடைய நோக்கம் கிடையாது. இப்போ வேதாந்த சாஸ்திரத்துடைய நோக்கம் வந்து மாயா சக்தி ஒன்று இருக்குன்னு சொல்கிறதுக்கோ இல்லை இல்லவே இன்னும் சாதிக்கிறதுக்கோ கிடையாது. எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, இந்த ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு ஒரு பாலமாக அமைஞ்சு இந்த அஜ்ஞானிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஞான நிலையை உண்டு பண்ணி, அதில் அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. கேள்வி கேட்குற மனசே கிடையாது, அந்த வியக்தியே இல்லைன்னு சொன்னால் எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஆனால் புத்தி இருக்கிற வரைக்கும், அகங்காரி ஒருத்தன் கொக்கரிச்சிட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சமாதானம் சொன்னால் உட்காருவான் சாதனை பண்ணுறதுக்கே. இது ஒன்றுமே இல்லைடா, ஒன்றுமே இல்லைன்னா நீயே இல்லை போடான்ட்டு போயிடுவான். ஸோ அவன்கிட்ட ஒத்துக்க வேண்டியிருக்கு, இருக்கு இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு, வாவா உட்காரு உட்காரு, அந்த அம்பாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவா, நீ உட்காரு. அனுகிரகம் பண்ண மாட்டான்னு இல்லை, அதான் விஷயம் திருப்பி சொல்கிறேன் நான். பண்ணுவா, அவ தோன்ற மாட்டான் இல்லை, தோன்றுவா, அனுகிரகம் பண்ணுவா. ஏன்னா அவள் அனுகிரக மூர்த்தி, அனுகிரகம் பண்ணுவா. ஆனால் இந்த அஞ்ஞானம், சாதனை, அனுகிரகம், அதனால் விழிப்பு, இது எல்லாமே அஞ்ஞானத்தில் நடக்கிறது. ஏன்னா ஆன்மஸ்வரூபம் எப்பயுமே நித்திய முக்தனா இருக்கு. ஸோ அம்பாளையோ அவள் அனுகிரகத்தையோ யாருமே வந்து க்வெஸ்சன் பண்ண முடியாது. ஆனால் அந்த பரநிலையிலையும் அதை ஏற்றுக்கணும்னு சொன்னால் அதை ஏற்றுக்கவே முடியாதுன்னா அவரோட நிலை உணர்வு நிலை வேற. அந்த உணர்வு நிலையை வந்த பிறகு அவர் அப்படி சொல்ல மாட்டார், ஏன்னா குழப்பக்கூடாது அஜ்ஞானிகள். பாருங்களேன், அந்த நிலையிலேருந்து இப்போ ஜெயகிருஷ்ணமூர்த்தி மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னால் அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்க, இது என்னதுன்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லை, கடவுள் கிடையாது, குரு கிடையாது, இந்த ரிலிஜன்லாம் வேஸ்ட், ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னால் அவருக்கு அது சரி, அவர் சொல்றது நியாயம் தானா, தப்பு கிடையாது. பட் இட்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் திங்கிங். பட் பீப்புள் ஆர் நாட் தேட் இவால்வ் டு திங்க் தேட் வே. பல வகையான சமயங்கள் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, எவ்ரிபடிஸ் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் கருணை செய்யணும், அதுதான் மகான்களுடைய வேலை. ஆகவே எல்லா வகையான மதங்களையும் அர்த்தம் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் அக்காமடேட்டிவ், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை, அது உதவுது அவனுக்கு, அதனால் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பரமான நிலையை அடைஞ்ச பிறகு அவனுக்கு சொல்லவும் வேண்டாம், அவன் வந்து கேட்கவும் போடுது அதை பற்றியும். எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. ஆக இந்த மாயாங்கிற சக்தியை வந்து நம்ம வந்து சும்மா கண்மூடித்தனமாக இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் ஒரு முரட்டுத்தனமாக, ஓ அது எப்படி இப்படி சொல்ல முடியும், கடைசியில் இருக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது.
அதனால அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. வெரி ஃபேசினேட்டிங், மாயா இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஆல்வேஸ், ஈவன் தென் மோர் தென் பிரம்மன் ஃபார் த இன்டெலெக்ட். அதனால தான் இங்க சத்தபி சன்னாபி அசன்னாபி உபயாத்மிகானோ, பின்னாபி அபின்னாபி உபயாத்மிகானோ, சாங்கபி அனங்காபி உபயாத்மிகானோ. நோனா அதோ நெகட்டிவா சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. மகாத்புதா நிர்வச்சனீய ரூபா சுத்தாத்வய பிரம்ம விபோத நாசயா. சர்ப்பிரமோரஜு விவேகதோ யதா ரஜஸ்தமஸ் சத்வமிதி பிரசித்தா குணாஸ்ததியா ப்ரதிதை ஸ்வகார்யைஹி. சுத்தாத்வய பிரம்ம விபோத நாசயா. சர்ப்ப பிரமோ ரஜ்ஜு விவேகதோ யதா ரஜஸ்தமஸ் சத்வமிதி ப்ரசித்தா குணாஸ்ததியா ப்ரதிதை ஸ்வகார்யைஹி. சரி, சில சமயம் டிவோட்டிஸால் புரிஞ்சிக்கவே முடியாது. எங்களை போல சுவாமிகள் இந்த மாதிரி உள்ளது நாற்பதோ இல்லை உபனிஷத்தோ பேசும் பொழுது இந்த பேதங்கள்லாம் போய் காணப்படும் உலகம் காண்பானும் பொய்யா இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஈசனை பற்றி சொல்லவே வேண்டாம், நாமரூபங்களாக தோன்றக்கூடிய அந்த ஈஷ சக்தியும் பொய் அப்படிலாம் பயங்கரமாக பேசுவோம். அப்படியே மலைச்சு போயிடுவாங்க, ஏதோ சொல்கிறார் இவர், என்ன பேசுகிறாருனே தெரியல அப்படி யோசிப்பாங்க. மறுநாள் பார்த்தா கோயிலில் போய் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக சாமி கும்பிடும்போது பார்த்தா இது என்னது இவர், நேற்று தான் சொன்னார் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து பக்தி ஸ்ரத்தையாக சாமி எல்லாம் ஏதோ ஒன்று போய் இவர் நம்மட நடிக்கிறார் கருணாநிதி வேண்டாம் பேரில் இவர் என்ன செய்கிறார், இதுக்கோ பயம் இருக்கு அவருக்கு, அப்போ பேசிட்டோமோ கண்ணை குத்திடுவாடோ அம்பான்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக போய் அவருக்கு சாமியும் கும்பிடுக்கிறார், ஆனால் வீராவேசமாக வந்து இதுவும் ஒன்றும் இல்லைன்னு பேசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டால் ஐ டெல் யூ, அந்த லெவலில் தத்துவார்த்த சிந்தனைன்னு வரும் பொழுது வி ஹாவ் டு நெகேட் இட், பிகாஸ் தத்துவார்த்தமான சிந்தனை அங்கே இமோஷன்ஸ்க்கெல்லாம் இடம் கிடையாது, ஏன்னா அதுதான் சத்தியம்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த விவகாரத்தெலாம் நம்ம வாழ்க்கையும் நடக்குது, அஜ்ஞான திசையில் இருக்கிறோம், வாசனாதிகள்னால இவ்வளோ அழல் படுறோம், பந்த எவ்வளோ பற்றுதல்கள் இருக்குது, பந்தம் இருக்குது, மோட்சத்துக்கான சாதனங்கள்லாம் பழகிறோம், ஆத்ம விசாரமும் ஒரு சாதனம் தானே, எல்லாம் பழகிறோம், வியாதி வந்தால் கஷ்டமாக இருக்குது, மருந்து வேணும்னு நினைக்கிறோம், பசிச்சா சாப்பாடு வேண்டியிருக்கு, இதெல்லாம் இருக்குது இந்த விவகார திசையில். அப்போ எப்படி அவளை மறுக்க முடியும், ஈஷ சக்தியை எப்படி மறுக்க முடியும், அப்போ அம்பாவை வணங்க தான் வேண்டியிருக்கு, அவள் அனுகிரகத்தை நாட தான் வேண்டியிருக்கு, அவள் அனுகிரகம் செய்யத்தான் செய்வாள், இட் இஸ் நாட் தட் ஷி வில் நாட் டூ இட், அனுகிரகம் செய்வா கட்டாயம், வேற என்ன செய்ய முடியும் அவளால். ஸோ இதெல்லாம் சொல்றீங்க தானே, அப்படி எப்படி அவளை இல்லைன்னு சொல்ல முடியும்னா இதான் சொல்ற பாருங்க, சுத்தாத்வய பிரம்ம விபோதனா விபோத நாசயா. சுத்த சுத்தம் அது கண்ணியமா ஒண்ணுமே இல்லாத சுத்தமான அந்த நிலையில அத்வய பிரம்ம விபோத, அந்த அத்வயமான அந்த பிரம்மத்தை உணர்கின்ற அந்த தசையில விபோதன்னு அந்த ஞான விழிப்பு அது ஏற்படுகின்ற அந்த அத்வைதமான அந்த பிரம்மத்துடைய ஞான விழிப்பு ஏற்படுகின்ற பொழுது நாசயா, மாயா என்கின்ற ஒரு பொருளே கிடையாது, நாசயா. ஆக பாருங்க, மாயான்னு ஒன்று சொல்லி இப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவள்னு சொல்லி அத்புதான்லாம் சொன்னவர் அடுத்த செயல் என்ன சொல்றார், அந்த பரமான அந்த உணர்வு நிலையில நாசையா அழிந்து போய் விடுவாள், அவ இல்ல. ஆதிசங்கர் என்ன சொல்றார், மாயான்னு ஒண்ணு கிடையாது, அதான் பரமார்த்திகமான சத்தியம்னு சொல்றார். சோ மாயாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தவர் கிடையாது ஆதிசங்கரர், எதுக்காக அவர் அதுக்காக வரணும், அவர் அத்வைதமான பரம்பொருளை எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தார் அவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாதாரணத்தில் உள்ள நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக
மாயாசக்தி பற்றிலாம் பேசினார். அதுக்காக மாயாசக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, வியாபாரத்தில் இருக்கு. ஆனால் என்னன்னு கேட்டால், அந்த பரமார்த்த திசையில் சுத்த அத்வய பிரம்ம விபோத, அது அந்த உணர்வு நிலையில் அறிவாம் வெழி திறவாய் நிசம் அறிவாய் அது வெழியாம் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில் நாஷையா அவள் அற்றுப்போகிறாள். எப்படி சர்ப்ப பிரமஹா பாம்புங்கிற அந்த பிரமை இருக்கே, ரஜ்ஜு விவேகத்தோ யதா, ஐயோ இது பாம்பு கிடையாது கயிறுதாங்கிற ஒரு ஞானத்தினால அந்த பிரமை நீங்கி விடுகிறதோ. இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, தரை இருட்டில் போயிருக்கும்போது திடீர்னு பாம்பு கடிச்சிடுச்சு கொத்திடுச்சு சொல்லி கத்துறோம், பாம்பு பார்த்தேங்கிறான், விஷம் தலைக்கு ஏறுதுங்கிறான், அப்புறம் டார்ச்சர் அடிச்சு பார்த்தா அது வெறும் இன்னசென்டான கயிறு தான். இப்போ எப்படி இப்படியெல்லாம் உடம்பு உண்டாச்சுன்னா உண்டாச்சு, அதுதான் அஜ்ஞானத்தில் தான் நடக்க முடியும். இதுதான் விக்ஷேப சக்தி, எல்லாத பிள்ளாத கற்பனை பண்ண முடியும் மனசால, இவ்வளோ பெரிய உலகத்தை கற்பனை பண்ணுறது அதெல்லாம் கற்பனை முடியாது என்ன. ஸோ ஆக அந்த பிரமை சர்ப்பங்கிற பிரமை எப்போ மறையுது, இது வெறும் கயிறு தாங்கிற ஞானத்தில் அது இல்லாமல் போயிடுது இல்லையா, சர்ப்பங்கிற பிரமை நீங்கிடுது, அதனால் உண்டான பயம்லாம் இல்லாமல் போயிடுது. அதுபோல அந்த பரமார்த்தத்தை உணர்ற திசையில் இந்த மாயாசக்தி அதனுடைய காரியமாகின்ற எல்லாமே அற்று போய் விடுகிறது. When the effect, when the cause is removed, effect also is gone. ஸோ அவ காரணமாகிய அந்த அவ்யக்த நாம்னி அந்த மாயாசக்தியை வந்து இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அதனுடைய இஃபெக்ட்ஸ் ஆன எல்லாமே நானா விதமான அந்த ஜெகத் காட்சி எல்லாமே இல்லாமல் போயிடுது, பந்த முக்தி சிந்தனைகள் இல்லாமல் போயிடுதுங்க. அப்படி சொன்னாலும் அவளை பத்தி எப்படி சொல்ல வேண்டியிருக்கு, ரஜஸ்தம சத்வமிதி பிரசித்தா குணாஹா ததீயாஹா. இந்த உலகத்துல ரொம்ப பிரசித்தியா இருக்கே என்னது, ரஜஸ்தம சத்வம்ங்கிற இந்த மூன்று குணங்கள் அது அவளை சார்ந்தது, ததீயாஹா அந்த மாயாவை சார்ந்த அந்த மாயாசக்தியை சார்ந்தது, அந்த மாயாவினுடைய இயக்கம் தான் இந்த மூன்று குணங்களை வெளிப்படுது. வெளிப்படுதா இல்லையா, கட்டாயம் வெளி, இதை யாருமே மறுக்க முடியாது. அஞ்ஞானதையில் இருக்கிற வரைக்கும் என்னதான் நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அப்படியே கண்ணு சொருகிட்டு போயிடுதா இல்லையா, தூக்கம் வரும்போது. தூக்கத்தை நம்ம எதாவது பண்ண முடியுதா சொல்லுங்க, தூக்கம் வரும்போது ரொம்ப கஷ்டம், அப்படியே கண்ணு சொருகி போய் ஒண்ணுமே புரியாத தன்மை வந்துடுதா இல்லையா. அப்ப தமோ குணத்தை யாரும் நெகேட் பண்ண முடியுமா இந்த விவகார திசையில, முடியாது. அதே மாதிரி ரஜஸ் இருக்கு, சில சமயம் ரஜஸ் பொங்கி இழம் போது மனசுல அது அப்படி நம்மளை ஆட்டி படைக்குதுதான் படைக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா. காம விவகாரங்கள்லாம் வரும்பொழுது வரதானே வருது, ஒரு பயங்கர பிரவாகமால வருது, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா. சும்மா இல்லை இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க, பூனை கண்ணை முடிச்சுன்னா உலக அற்றுவா இருட்டா போற மாதிரி, அதெல்லாம் ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை மாயாலாம் ஒண்ணுமில்லைன்னு சொன்னா இருக்கே அந்த மூன்று குணங்களை பார்க்கிறோமே, அதனாலதான் மாயான ஒரு சக்தியை நம்ம இப்ப இது ஊகிக்க வேண்டியிருக்கு. அப்போ மூன்று குணங்களை பார்க்கிறோம் நம்ம உலகத்துல, அதே மாதிரி சத்துவத்தையும் பார்க்கறோம். ரொம்ப சாந்தமான ஒரு நிலைமை நம்ம உணர்றோம் இல்லையா, சில சமயம் பீஸ்ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா அப்படியும் சில சமயம் உணர்றோம். நம்ம செஞ்ச புண்ணியத்தோட ஒரு பலாபலனா சில சமயம் ரொம்ப சாத்விகா இருக்கும், ரொம்ப காரண காரியமே இல்லாமல் மனசு குதூகலமாக இருக்கு, சில சமயம் காரண காரியமே இல்லாமல் துக்கியாக இருக்கு மனசு. யோசிச்சு பார்க்குறோம் ஏன் நீங்க இவ்வளோ துக்கம் இருக்குன்னா ஒரு காரணமும் இல்லை, துக்கமாக இருக்கு அவ்வளோதான். இந்த மூன்று குணங்களை யாரும் மறுக்கவே முடியாது. எப்போ அகங்கார திசையில அஜ்ஞான திசையில இருக்கு, ஆனால் ஞானிகள் நிலைமைன்னா நம்ம ஊகிக்கவே முடியாது. ஞானியோட நிலைய துரியம்ன்ற அந்த பதத்தில் இருக்கும் பொழுது இந்த மூன்று அவஸ்தையும் கிடையாது, முக்குண சேஷ்டைகளும் அவங்க கிடையாது. கிடையாதுன்னு என்ன அர்த்தம், உபாதி லெவலில் நம்ம பார்க்கலாம் அவங்களும் அதுக்கு கோத்ரூ பண்ணுற மாதிரி, ஆனால் குணாதீதகா அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்டில் அது கிடையாது. இது எப்படின்னா அப்படிதான் அது அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக சொல்கிறாங்க, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. சரி, குணாதீதன்னா என்ன அர்த்தம் கேட்டால் தூங்காத கிடையாது, ரஜஸ்வராக என்ன சொல்லப்படுது, இந்த உலகத்தில் பிரசித்தியாக இருக்கிற இந்த மூன்று குணங்களும் இருக்கே அது அவளுடையது, அதனால தான் இந்த உலக இயக்கமே இருக்கு. ஏன் உலக இயக்கம் என்னது, இந்த மூன்று அவஸ்தைகள் தான், ஆழ்ந்த நிதிரை கனவு விழிப்பு. ஸோ தாமஸில் இருக்கும்போது ஆழ்ந்த நிதிரை, ரஜோகுணத்தை பொறுத்த போது இந்த கண்ட 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 கனவுகள் எல்லாமே வருது, ஓரளவு
ராஜசா இருக்கும்போது தான் இந்த விழிப்பு நிலைன்னே சொல்லப்படும். சாக இது மூணுலாம் சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மூன்று குணங்களை யாரால் மறுக்க முடியாது. ததியாக பிரதிதைஹி ஸ்வகாரியைஹி, இதெல்லாம் அவருடைய வேலை இல்லையா. ஸ்வகாரியைஹி ஆக தத்தம் செயல்களால் இதெல்லாம் வெளிப்படுது இல்லையா. இந்த மூன்று குணங்களும் அதுக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. அந்த மூன்று குணங்களுக்கும் அந்தந்த செயற்பாட்டினால இந்த மூன்று குணங்கள் வெளிப்பட தான் வெளிப்படுது. இந்த குணங்கள்லாம் யாரை சேர்ந்தது? இந்த மாயாவை சேர்ந்தது, திரிகுணாத்மிகா மாயா. ஆக இந்த வெளிப்பாடை வச்சு தான் அவளை நம்ம சொல்றோம். அப்படி ஒரு இருக்கான ஒரு சக்தி இருக்குன்னே சொல்றோம். ஸோ இதுதான் மாயையை பற்றின விளக்கம் விளக்கம். இப்போ நாளைக்குலேருந்து இந்த ரஜோகுணத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறார். அதனுடைய செயற்பாடு எப்படி இருக்குது, அப்புறம் தமோ குணத்தை பற்றி, சத்துவ குணத்தை பற்றி, இந்த மூன்று குணங்களை பற்றி விவரிக்க போகிறார். அப்புறம் ஆழ்ந்த நிதிரையை பற்றி சொல்ல போகிறார். இப்படிலாம் சொல்லிட்டு 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 அப்புறம் அந்த ஆனந்தமய கோஷம்னா என்னது அதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்ல போகிறார். அப்புறம் ஆத்மாவை சொல்ல போகிறார். இப்படி சொல்லிட்டே போவார். அப்புறம் சாதனைகளை பற்றி தான் சொல்ல போகிறார். எப்படி செய்யணும், என்ன செய்யணும், கான்டெம்ப்ளேஷனுக்கான வேர்சஸ்லாம் இருக்குது. அனுபவ நிலையை பற்றி சொல்ல போறார். எப்படி இந்த அனுபவ நிலை இருக்கும், எப்படி இருக்கும், ஏது இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஞானி எப்படி வாழ்வான், அவனோட ஞான நிலை எப்படி இருக்கும், எல்லாம் விரிவா ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம மாஸ்டர் மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்ல மாதிரி எல்லாத்தையும் விரிவா விளக்கமா சொல்லிடுறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.